صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த ஐயம்பேட்டை அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த வரலாற்று தொடரில் இன்றைய தினம் இஸ்லாமியத்தின் மூன்றாவது ஹலீஃபா சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றும் இன்னும் இரண்டு உரைகளிலும் மூன்று உரைகளில் அவர்களின் பற்றிய தகவல்கள், வரலாறுகள், அவர்களது சிறப்புகள், அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு நடந்த நிகழ்வுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், இப்படி எண்ணற்ற பல தகவல்களின் சுருக்கத்தை இந்த மூன்று உரைகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்க இருக்கிறோம். துவக்கமாக அன்னலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து சொல்லிய தகவல்கள். உஸ்மான் ஃபில் ஜன்னா. அல்லாஹும்ம இன்னி رضيت عن عثمان فرض عنه غفر الله لك يا عثمان ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما هو كائن إلى يوم القيامة عثمان أحيا أمتي وأكرمها عثمان حي تستحي منه الملائكة உஸ்மான் ரஃபீகி மஈஃபில் ஜன்னா உஸ்மான் வலியுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா ரஹிமகல்லாஹு யா உஸ்மான் மா அஸபத மின துன்யா வலா அஸாபத் மின்க யா உஸ்மான்
இன்னக சதுபுத்தல பஅதி ஃபலா துகாத்திலன்ன அந்த துன்னூரைன் ஓஹுவ துல்ஹிஜ்ரத்தைன். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து சொன்னார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்தில் இருக்கிறார் ரதியல்லாஹு தஆலா. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தில் இருக்கிறவர் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு, அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னதற்கு பிறகு, அவர்களை குறித்து விமர்சனம் செய்வதற்கு இந்த உம்மத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதோடு மாத்திரமல்லாமல் இன்னொன்றையும் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி ரதீது அன் உஸ்மான ஃபர்தான். இறைவா, நான் உஸ்மான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், நீயும் அவர்களை பொருந்திக் கொள்வாயாக ரதியல்லாஹு அன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைப்பது பாக்கியம். அதைவிட சிறந்த பாக்கியம் நரகத்தை விட்டும் விடுதலை கிடைப்பது. அதைவிடவும் சிறந்த பாக்கியம் அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவது. அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு சிறந்த பாக்கியத்தை, அல்லாஹுவினுடைய ரிலாவை, அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், நான் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்ற பிரார்த்தனைக்கு சொந்தக்காரராக சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இறை பொருத்தம் என்பது அவ்வளவு சாமானியமான ஒன்று அல்ல. அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பொருந்திக் கொள்வானாக. ஒரு சின்ன உதாரணத்தை நான் ஒன்று சொல்வேன் இந்த இறை பொருத்தத்திற்காக. ஹைபர் யுத்தம், அந்த யுத்தத்தில் பல நாட்களாகியும் ஹைபர் கோட்டையை கைப்பற்ற முடியாத நிலை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது. கைப்பற்ற முடியாத அளவிற்கு அது வலிமையான கோட்டை மாத்திரமல்ல, கோட்டையை திறந்து கொண்டு அவர்கள் ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்கள் வெளியே வரவும் இல்லை. எத்தனை நாட்களுக்கு உள்ளே இருப்பார்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது. காரணம், கோட்டைக்குள் தேவையான உணவுப் பொருட்களும் தண்ணீரும் நிறையவே இருக்கிறது. ஆக வருடம் கூட ஆகிவிடலாம். ஒரு வருடம் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருக்க முடியுமா என்ன? ஆக பல நாட்களாக ஆகியும் கூட முற்றுகையிட்டும் அந்த கோட்டையை கைப்பற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் சஹாபிகளுக்கு இருந்தது. அவர்களுடைய இதயம் சோர்வடைந்தது. இது இயல்பான ஒன்று. இத்தனை நாட்கள் ஆகியும் கூட இந்த கோட்டைக்குள் நம்மால் நுழைய முடியாமல் போய்விட்டதே, அதை நம் கைக்குள் கீழால் கொண்டு வர முடியாமல் ஆகிவிட்டதே, அவர்களும் இதை திறந்து கொண்டு வெளியே வருவதற்கு ஆயத்தமாக இல்லையே என்று அவர்கள் வருத்தப்பட்டு போனார்கள். இந்த வருத்தத்தை உணர்ந்த காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் ஒருவரினுடைய கையில் ஒரு கொடியை கொடுப்பேன். இந்த யுத்தத்திற்கான கொடியை நாளை நான் ஒருவரினுடைய கையில் கொடுப்பேன், அல்லாஹ் அவரின் மூலமாக வெற்றியை தருவான் என்று சொன்னதோடு இன்னொன்றையும் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அவரை அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிறார்கள். நம்ம அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறோம், சரி, நம்ம அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறாங்களா? பெரிய விஷயமா இல்லையா? ரெண்டையும் தெளிவுபடுத்துகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அவரையும் அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது, வரலாற்றிலே ஹதீதுகளிலே ஹதீதனுடைய விளக்க உரைகளிலே அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அன்று இரவு சஹாபிகள் தூங்கவில்லை. இறை பொருத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த மனிதராக தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பினார்கள். நமக்கு அந்த வாக்கியம் கிடைக்காதா? அந்த வாக்கியத்துக்கு உட்பட்டவராக நான் இருக்கக்கூடாதா? அந்த சிறப்பு தனக்கு கிடைக்கக்கூடாதா? எல்லாவற்றுக்கு மேலாக இறை பொருத்தம் இல்லையா என்று ஒவ்வொருவரும் விழித்திருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு பொழுதும் தலைமையை விரும்பியதும் இல்லை, கேட்டதும் இல்லை. தலைமை பொறுப்பை ஒரு யுத்தத்திற்கு தளபதியாகவோ ஒரு பகுதிக்கு தலைவராகவோ
அல்லது ஏதாவது ஒரு அமைப்பிற்கு தலைவராகவோ இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதும் இல்லை கேட்டதும் இல்லை அந்த ஒரு நாள் மாத்திரம் காரணம் அல்லாஹ்வினுடைய அவனுடைய திருத்தூதருடைய பொருத்தம் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அன்றைய நாள் நான் கேட்டேன் என்றார்கள் இறை பொருத்தத்தை பத்தி நம்ம நிறைய விளங்குறது இல்லை இறை பொருத்தம்ங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பு எனவே அந்த பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அத்துணை சஹாபிகளும் என்ற இரவு விழித்து இருந்தார்கள் நாளை மறுநாள் எல்லோரும் போய் அமர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பார்க்கறாங்க சஹாபிகள்லாம் நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா முன்னால் உட்காந்துக்கிட்டு இப்படி தலையை தூக்கி காட்டினாங்க இப்படி தலையை தூக்கி காட்டினாங்க இன்னும் சில பேர் மண்டி போட்டு நின்றார்கள் நாம் இங்கே இருக்க ரசூல் எங்கேவோ பார்க்கிறார்களே முன்னால் வந்து உட்காந்துக்கிறாங்க இதுக்குண்டே நேரத்தோடு அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ரேஷன் கடையிலே போய் நேரத்தோடு நின்றால் வாங்கி வரலாம் என்று செல்வது போன்று இங்கே என்ன செய்கிறார்கள் இங்கே நம்ம அந்த மாதிரி ரேஷன் கடைக்கு தான் போகிறோம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை வாங்குவதற்காக பெறுவதற்காக தான் நேரத்தோடு போய் அமர வேண்டும் என்று முன்னால் வந்து அமர்ந்தவர்கள் எல்லாம் தலையை தூக்கி காட்டினார்கள் முழங்காலின் மீது நின்று கொண்டு இப்படி உயர்ந்து நின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்டாங்க ஐனா அலின்னு கேட்குறாங்க அலி எங்கே ரலியல்லாஹு தஆலா அலி நாயகம் வரல அன்னைக்கு வரல நேற்று சொல்லும் பொழுது அப்போதும் வரல ஏனென்றால் அவர்கள் கண் நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தார்கள் கண்ணை திறக்க முடியல கண்ணை திறக்க முடியாத நிலையில் இருந்தார்கள் வராத ஒரு நபரை ரசூல் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க நாயகமே அவர் கண் நோயாக இருக்குது அழைச்சிட்டு வாங்கினாங்க ரெண்டு பேர் போய் தூக்கிட்டு தான் வந்தாங்க அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஸக்கஃபி ஐனிஹி அவர்களுடைய கண்ணில் உமிழ்ந்தார்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ்நிலை உமிழ்ந்தார்கள் ஃபபரியா நோய் சுகமானது என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அது அலிநாயகத்தினுடைய வரலாற்றில் பேசப்பட வேண்டியது என்றாலும் அல்லாவினுடைய திரு பொருத்தத்திற்காக இந்த சஹாபிகள் அதை பெறுவதற்கு எவ்வளவு பிரயத்தனம் பட்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் அது சுவனத்தை விட உயர்வானது நரக விடுதலையை விட உயர்வானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு துஆவை கேட்குறாங்க அல்லாஹும்மா இன்னி ரலீது அன் உஸ்மான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் பொருந்தி கொண்டேன் ஃபர்து அன்ஹு நீ பொருந்தி கொள்வாயாக என்று கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் கஃபரல்லாஹு லக்கையா உஸ்மான் உஸ்மான் உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக எதை மன்னிப்பானாக மா கத்தம்த நீங்கள் ஏதாவது ஒரு தவறை முன்பு செய்திருந்தால் அதையும் மன்னிப்பானாக ஒமா அஹர்த்த இனிமேல் செய்வதாக இருந்தாலும் மன்னிப்பானாக முதல்ல இந்த தௌபான் இருக்கு பாருங்க தௌபா பிழை பெருக்க தேடுதல் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறது இதுக்கு ஒரு சரித்து இருக்கு நம்ம எதாவது தப்பு செஞ்சிட்டோம் தெரிந்து செஞ்சுருக்கிறோம் தெரியாமலும் செஞ்சுருக்கிறோம் அறிந்து செய்திருக்கிறோம் அறியாமல் செஞ்சுருக்கிறோம் இது தப்புன்னு தெரிந்தே செய்தவர்களும் உண்டு செஞ்சிருப்போம் தெரியாமல் நடந்திருக்கும் ஆ இது தப்புன்னு தெரியாமல் செஞ்சிட்டமே மார்க்கத்தில் இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது விலக்கப்பட்டிருக்கிறது அப்படியும் பல செய்திகள் இருக்கிறது இல்லையா அதனால் அந்த மாதிரி செய்தவர்களும் உண்டு எதையா எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது இனிமேலும் நான் பாவம் செய்வேன் அதையும் மன்னிப்பாயாகனு கேட்கலாமா கேட்க முடியுமா இனிமேலும் நான் பாவம் செய்வேன் இப்போ செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிரு இனிமேலும் நான் செய்வேன் அதையும் மன்னி அப்படின்னு கேட்க முடியுமா அது வந்து தௌபாவினுடைய ஷர்த்தை உடைச்சிரும் தௌபா என்ன சொல்கிறது பிழை பொறுப்பு தேடுவதாக இருந்தால் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதி இருக்கணும் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் தௌபாவினுடைய ஷர்த்துக்களில் அது ஒன்று மூன்று ஷர்த்துக்களில் அது ஒன்றாக கருதப்படுகிறது இனிமேல் நான் பிழைகளில் ஈடுபட மாட்டேன் நான் தவறு செய்ய மாட்டேன் குற்றம் இழைக்க மாட்டேன் ரப்பே கடந்த தவறுகளை நீ மன்னிப்பாயாக இப்படிதான் கேட்கணும் இதுதானே இது இங்கே என்ன சொல்கிறாங்க ஒமா அஹர்த்த இனிமேல் நீ செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக ஒமா அஸ்ரர்த்த ரகசியமாக நீங்கள் செய்த குற்றங்கள் ஒமா அயலந்த பகிரங்கமாக நீங்கள் செய்த குற்றங்கள் ஒமா ஹுவக்கா இனுநிலா யோமில் கியாமா உங்களுடைய வாழ்நாள் கியாமத்து நாள் வரை இருந்து அதுவரை நீங்கள் பாவம் செய்தால் அதையும் அல்லாஹ் மன்னிப்பானாக இங்கே ஒன்று நம்ம விரங்கி கிடணும் அப்படின்னா அவங்க பாவம்லாம் செஞ்சாங்களான்னு கேட்கக்கூடாது இதுதான் விவகாரம்
பாவம் செஞ்சாங்கள பாவம் செய்தால் தான் மன்னிப்புங்கிறது கேட்கணுங்கிறது இல்லை. நல்ல விளங்கிக்கிடணும் சரியத்தில். இதை தான் தப்பாக புரிந்து கொண்டு சஹாபிகளின் மீதும் மற்றவர்களின் மீதும் உயர்ந்தவர்களின் மீதும் சில அறியாமையில் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சுமத்துவது என்பது பெரும் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு நான் 70 முறை இஸ்திகபார் செய்கிறேன், பிழை பொறுப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிப்பானாக என்று சொல்கிறான் அல்லாஹ். நபிமார்கள் பாவம் செய்வாங்களா? அவங்கெல்லாம் மஹ்சூம், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்லை, எந்த நபியும் எந்த ஒரு சிறு பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பாவத்தை விட்டு மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படி மன்னிக்கப்பட்டவர்கள் பண்ணி பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், மஹ்சூம்கள். எனவே மன்னிப்பது என்பது என்னவென்று சொன்னால், இதற்கு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களினுடைய உம்மத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த மாதிரி இடங்களில் அதுதான் பொருள், அதுதான் சரியான கருத்து என்று அறிஞர்கள் நமக்கு பேசுவார்கள். அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சுட்டி காட்டுவது போன்று சஹாபிகளும் குற்றம் செஞ்சாங்களா அப்படின்லாம் மனுஷங்க கேட்கக்கூடாது. இதே மாதிரி தான் அங்கேயும் எடுக்கணும். ஒருவேளை கடந்த காலங்களில் செய்திருக்கலாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக. இஸ்லாத்திற்கு எப்போ வர்றாரோ அந்த பாவம்லாம் அழிஞ்சு போயிடுது. நாம் கேட்பது என்னவென்றால், இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்பதாக இருந்தால், அந்த சஹாபிகளின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, ஒருபோதும் இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. எப்போ இந்த ஆயத்து இந்த மாதிரி சொன்னாங்களோ, ஏற்கனவே இருந்த பேணுதலை விட உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை விட சிறந்த பேணுதல் மிக்கவர்களாக மாறினார்கள். ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். சஹாபிகளுக்கு ஒரு அந்தஸ்து கூடும் பொழுது அவர்கள் இன்னும் பேணுதலாக மாறுகிறார்கள். நமக்கு அவங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் சின்ன வித்தியாசம், சொல்கிற வார்த்தையில் சின்னதாக இருக்குது, ஆனால் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அதிகாரம் வரும் பொழுது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறான், ஒரு பவர்ஃபுல் அதிகாரத்தில் இருக்கிறான், தன்னுடைய மகன் குற்றம் இழைக்கிறான், அநியாயம் செய்கிறான், அவனை தப்பிப்பதற்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுகிறது, அவனை தப்பிப்ப செய்வதற்கு 4 பேரை பிடிக்கிறான். அதிகார வர்க்கத்தில் தனக்கு கீழே இருப்பவர்கள் அல்லது தனக்கு மேலே இருப்பவர்களை பிடித்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறானா இல்லையா? சஹாபிகள் அப்படி செய்வார்களா? ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவும் அவர்களுடைய மகனாரும் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் சொல்கிறாங்க, மகனார் சொல்கிறாங்க, தந்தையே பத்ரு களத்தில் நான் உங்களுக்கு எதிராக நின்றேன், என்னுடைய வாளுக்கு நேரே உங்களுடைய கழுத்து வந்தது, என்னுடைய தந்தை என்ற அந்த பாசம் உங்களை வெட்ட விடாமல் தடுத்து விட்டது. அத்தா அத்தாவை எப்படி வெட்டுறது என்று என்னுடைய பாசம் தடுத்தது என்று அவர்கள் குறிப்பிட்ட பொழுது சித்தீக் நாயகம் சொன்னார்கள், மகனே என்னுடைய வாளுக்கு நேராக உன் தலையை வந்திருந்தால் பாசம் தடுத்திருக்காது, உன்னுடைய உன் மீது எனக்கு பாசம் இருக்கிறது என்றாலும் அதை விட கூடுதல் பிரியம் நான் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீது வைத்திருக்கிறேன், உன்னை வெட்டியிருப்பேன் என்றார்கள். இதுதான் சஹாபிகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இத்தகைய ஒரு பொறுப்பிற்கு அவர்கள் வரும் பொழுது மேலும் அவர்கள் பாதுகாப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். தங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய பண்பாளர்களாகத்தான் அந்த சஹாபிகள் இருந்தார்கள். எங்கே இப்படிப்பட்ட ஒரு நிலையை அஃபரல்லாஹுலக்கையா உஸ்மான், உஸ்மான் உங்களினுடைய பாவத்தை அல்லாஹ் முந்திய பிந்திய ரகசியம் பரகசியம் கியாமத்து வரை நீங்கள் ஏதாவது குற்றம் இழைத்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த இதெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வரலாறு, அதுக்கொண்டு வரலாறு பின்னணி உண்டு, எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த 3 உரைகளிலே இதெல்லாம் விரித்து சொல்ல முடியாது. எனவே இப்படியெல்லாம் அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொன்னார்கள், உஸ்மானு அஹ்யா உம்மதி அக்ரமுஹா, இந்த உம்மத்திலேயே ரொம்ப வெக்கப்படக்கூடிய ஆள் உஸ்மான் தான். அக்ரமுஹா, இந்த உம்மத்தில் ரொம்ப கண்ணியமான ஆள். அல்ஹயாவு மினல் ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது. இன்றைக்கி இங்கெல்லாம் வெக்கம் இருக்குது, இன்றைக்கி வெக்கமெல்லாம் போயிடுச்சு. கல்யாண வீடுகளில் பார்க்குறோம் பெண்ணுக்கு, ஒரு காலகட்டத்தில் கல்யாண வீடுகளில் பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் பெண்களை தான் கூடியிருப்பாங்க, மாப்பிள்ளையை கொண்டு வந்து விடுவாங்க,
அப்படி மாப்பிள்ளையை கொண்டு அந்த கல்யாணத்துக்கு அந்த மத்தியில் அந்த கல்யாண அந்த நிகழ்ச்சியில் நிக்காக முடிஞ்சு மாப்பிள்ளையை பெண்கிட்ட கூட்டு வருவாங்க. அப்படி கூட்டி வரும் பொழுது அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்க முடியாது, பட்டுப்படையை உடுத்திருப்பால், அந்த முகத்தை போர்த்தி பொதிந்து போயிருப்பால், அவளுடைய முகத்தில் அந்த திரையை லேசாக நீக்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம். இன்றைக்கி அப்படி இருக்கா? ஜம்முனு சேரில் உட்காந்துருக்கிறாங்க, தலையில் பாதி தான் தலையை மூடி இருக்கு, அதுக்கு மேலே ஒரு நெட்டை போட்டு எல்லாம் தெரிகிற மாதிரி, அதோடு மாத்திரமான வீடியோ கேமரா அது இது அவன் எல்லாம் தோலந்து கொடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் என்ன செஞ்சுருக்குது, வெளியிலாம் கேமராக்களை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடம் ஹயாவு என்பது ஈமானில் உட்பட்டது என்கிறார்கள் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு குறிப்பிட்டார்கள். இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாங்க, இதா ஃபாத்தக்கல் ஹயா ஃபஃப் அல் மாஷியத்த, உனக்கு வெட்கம் என்பது இல்லை என்றால் எதையாவது செய்து தொலை என்கிறார்கள். உனக்கு வெக்கம் போயிடுச்சா, எதையும் செஞ்சுட்டு போ, வெக்கம் இல்லைன்னா எதையும் செய்யத்தானே செய்வான், எந்த மரியாதையான தன்மைகள் இருக்காது, அதை பற்றி எதுவும் இருக்காது, எதை பற்றி பேசணும், எதை பற்றி விவாதம் நடத்தணும், எதை பற்றி முபாகம் நடத்தணுங்கிற வெக்கம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிடும். சத்திய பிரமாணம் எதற்காக செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு இருக்காது, மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடும். எதற்காக விவாதம் செய்ய வேண்டும் என்பது இருக்காது, எதற்கு முபாகலா செய்ய வேண்டும் என்று இருக்காது. காரணம், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது, அது போய்விட்டால் எதையும் செய்து தொலை என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த வெட்கத்தில் இந்த உம்மத்திலேயே மிகவும் உயர்ந்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடக்கிறாங்க வீட்டில், ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அவங்க படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கும்போது ஒரு துண்டை போத்திட்டு கிடக்கிறாங்க, மேல் திறந்துருக்குது மேனி, திறந்த மேனியில் ஒரு வெக்கையாக இருந்தால் நம்ம சட்டையெல்லாம் கடத்திட்டு தானே படுப்போம், அப்போ நம்ம ஒரு துண்டை லேசாக போத்திட்டு படுத்து கிடக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் வர்றாங்க, கதவை தட்டுறாங்க, யார்? சித்திக் நாயகம். நாயமே சித்திக் நாயகம் வந்திருக்கிறாங்க, வர சொல்லுங்கள். வந்தாங்க, ரெண்டு பேரும் பேசினாங்க, அவங்களுடைய தேவை என்னவோ அது முடிந்தது, ஏதோ விளக்கம் கேட்டாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அவங்க வந்ததும் அவங்களும் அவங்களுடைய அப்படியே இருந்தாங்க, படுத்து கிடந்திருந்தாங்க. என்ன உமரேன்னு கேட்குறாங்க, சில விஷயங்களை சொன்னாங்க, இப்படி இப்படின்ட்டு சொன்னாங்க, சப்ஜெக்ட் முடிஞ்சது, அவங்களும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்ததற்கு பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்த உடனே உஸ்மான் வராங்கன்னு சொன்னோம், அப்படியா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு என்று சொல்லி, ஆயிஷா அந்த துண்டை எடு, இந்த துண்டை எடு என்று மேனியெல்லாம் நல்லா போத்தி எல்லாம் போத்தி மூடிக்கொண்டு நன்றாக இருந்து கொண்டு இப்போ வர சொல்லுங்கிறாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, தன்னுடைய அத்தா வந்துட்டு போனாங்க சித்திக நாயகம், அப்போ ஒன்றும் சொல்லலை, உமர் ரதி இல்லாதன வந்துட்டு போனாங்க, அப்போம்லாம் சட்டையை போட்டு மேடையெல்லாம் மூடலை, இப்போ துண்டை கொண்டு வா என்று சொல்லி ரெண்டு துண்டுகளை போட்டு மூடிக்கொண்டு உதுமான் ரதி இல்லாதனர்களும் கேட்குறாங்களே என்று உதுமான் ரதியும் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, நாயகமே என்னுடைய தந்தை வந்தாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அவங்கெல்லாம் அவன் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்க, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது மாத்திரம் தாங்கள் இப்படியெல்லாம் உடலையெல்லாம் முழுமையாக மூடிக்கொண்டல்லவா நீங்கள் அவர்களை தயார்படுத்தி உங்களை தயார்படுத்திக்கிட்டு அல்லவா நீங்கள் கூப்பிடுறீங்க என்னடு கேட்ட பொழுது, ஆமாம் ஆயிஷா, ஏனென்று சொன்னால் உஸ்மான் ஹையுன் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, அவர் ரொம்ப வெக்கப்பட்டவர், அவர் ரொம்ப வெக்க சிந்தனை வந்தவர். நான் இப்போ சட்டையெல்லாம் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவங்களால பேச முடியாது. அவர்கள் என்ன நோக்கத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை சொல்ல மாட்டார்கள், எனவே அவர்கள் வெட்கப்படுவார்கள், தலையை உயர்த்தி பார்க்க மாட்டார்கள். எனவே தான் நான் இப்படி இருந்தேன், இன்னொன்றையும் சொல்லவா, மலக்குமார்களே அவர்களை பார்த்து வெட்கப்படுறாங்க. மலக்குமார்கள் வெட்கத்தை படிக்கிறதா இருந்தால் உஸ்மான்கிட்ட படிக்கணுங்கிற மாதிரி இருக்குது அந்த இபாரத். ஹையுன் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மலக்குமார்களே வெக்கமடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட நாயகம் திரும்பவும் இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், உஸ்மானு ரஃபீகி மஈ ஃபில் ஜன்னா, சுவனலோகத்திலே என்னோடு என்னுடைய நண்பராக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். விமர்சனம் பண்ணலாமா, பண்ண முடியுமா? ஏனிக்கும்
ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத உயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மானுன் ஒலியு ஃபித்துன்யா வல்லாஹிரா, இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி என்னுடைய பொறுப்பாளராக என்னுடைய அசிஸ்டண்டாக உஸ்மான் ரதியல்லாஹு தஆலானு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு உஸ்மான் ரதியல்லாஹு தன்னவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் பேசினார்கள், ரஹிமக்கல்லாஹு யா உஸ்மான் மா அசப்த மினத் துன்யா, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்தை செய்வானாக. அல்லாஹ் யா உஸ்மான் இன்னக சத்துபுத்தலா பஅதி ஃபலா துகாத்திலன்ன, இன்னொரு கட்டத்தில் எனக்கு பிறகு நீங்கள் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள், அப்படி சோதிக்கப்படும் பொழுது யுத்தம் நடத்த வேண்டாம். யுத்தம் நடத்த முடியும், அந்த வலிமை உங்களிடத்தில் இருக்கும், அந்த ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கும், அந்த சக்தி உங்களிடத்தில் இருக்கும், அந்த அப்படிப்பட்ட நிலையிலும் நீங்கள் யுத்தம் நடத்த வேண்டாம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றினுடைய நிறைவில் நாம் பேசுவோம். அது அந்த இடம் தான், அது அவங்க ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரம், அது வலிமையாக இருந்த நேரத்திலும் எதிரிகள் துவம்சம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த போதும் கூட அவர்கள் வாளை உயர்த்துவதற்கு தயாராக இல்லை, யுத்தம் நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்ற வரலாற்றை நாம் இருந்த வரலாற்றினுடைய நிறைவிலே பார்க்க இருக்கிறோம். இன்னொன்று அவர்களுடைய சிறப்பு, துன்னூரைன் இரண்டு ஒளிகளுக்கு சொந்தமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு மகள்களை முடிச்சிருந்தான். சையதத்னா ருக்கையா ரதியல்லாஹு தஆலான்ஹா, சையதத்னா உம்மு குல்சூம் ரதியல்லாஹு தஆலான்ஹா, இந்த ரெண்டு மகளையும் முடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு துன்னூரைன் என்ற பெயர் வந்தது. அந்த வரலாறையும் நம்ம சொல்ல இருக்கிறோம். துல் ஹிஜ்ரத்தைன், இரண்டு ஹிஜ்ரத்தை உடையவர்கள். இஸ்லாமியத்தில் இரண்டு ஹிஜ்ரத்துகள் நடந்திருக்கிறது. முதல் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு, ஹபஷா, அரபியில் ஹபஷான்னு சொல்லுவாங்க, தமிழில் அபிசீனியான்னு சொல்லுவாங்க, இன்றைய காலத்தில் எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியாவில் நஜ்ஜாஷி மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் நல்லவர் என்று நான் அறிகிறேன். எனவே மக்காவிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவங்களை படாத படப்படுத்தினாங்களா இல்லையா குறைஷிகள், ரொம்ப நோவினைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். எனவே அவர்களை நீங்கள் இங்கிருந்து ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்லுங்கள், அது ஹபஷாவுக்கு செல்லுங்கள், அவர் ஒரு நல்ல மனிதராக நான் அறிகிறேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த மன்னர் நஜ்ஜாஷி, அந்த நஜ்ஜாஷி இஸ்லாத்திற்கு வந்தார், அங்கே வந்தார், அவர் ரசூலுல்லாஹ் பார்க்கல. அவர் வஃபாத்தாகிய போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக மதீனா ஷரீஃபில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவ்வளவு ஒரு சாலிஹான மனிதர், அது ஒரு நீண்ட வரலாறு, நெடிய வரலாறு. இந்த வரலாறுகள் முடிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த கலீஃபாக்களுடைய வரலாறுகள் முடிந்ததற்கு பிறகு கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அந்த ஹபஷா என்று சொல்லக்கூடிய இன்றைய எத்தியோப்பியா அபிசீனியாவிற்கும் செய்யதுனா உஸ்மான் ரதியல்லாஹு ஹிஜ்ரத்து போனாங்க. மக்காலிருந்து மதீனாவிற்கு ரெண்டாவது ஹிஜ்ரத்து நடந்தது. சஹாபிகள் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா இல்லையா, அந்த ஹிஜ்ரத்திலையும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இரண்டு ஹிஜ்ரத்திலும் கலந்து கொண்டதால் துல் ஹிஜ்ரத்தைன், இரண்டு ஹிஜ்ரத்திலும் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பம். இதில் கலந்து கொண்ட சில பேர் அதில் கலந்துகிட இல்லை. அபிசீனியாவிற்கு நடந்த அந்த ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்ட சிலர் மதீனாவினுடைய இதில் கலந்து கொள்ளவில்லை. மதீனாவில் பெரும்பான்மையாக இதில் கலந்துக்கிட்ட பெரும்பான்மையானவங்க கலந்துக்கிட்டாங்க, ஆனால் எண்ணிக்கை என்னென்று பார்த்தால் குறைவான எண்ணிக்கை தான். அந்த முஹாஜிர்களிலேயே இரண்டு ஹிஜ்ரத்து செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் மிக குறைவு. அந்த குறைவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர்கள் தான் சையிதுனா உஸ்மான் இபன் அஃபான் ரதியல்லாஹு தஆலா. ஹிஜ்ரத்துன்றால் லேசான விஷயம் இல்லை. இப்போ திடீர்னு வீட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போண்டா முடியுமா? என்னப்போ திடீர்னு ஒரு வாடகைக்கு இருக்கிறோம், ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வாடகையிலும் சொல்கிறாரு, இந்த எனக்கு வீடு தேவைப்படுது, ஒரு வாரத்தில் காலி பண்ணுங்கள் அப்படின்னா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு வாரத்தில் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறோம், இனி அதுக்கு நான் சர்டிஃபிகேட்டை வாங்கணும், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கணும், அங்கே எங்களுடைய அட்ரஸை மாற்றணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எங்களுடைய அந்த ஆதார் அட்டையெல்லாம் இதுக்கு தாங்க கொடுத்துருக்குறோம், நீங்கள் திடீர்னு ஒரு கிழமையில் ஒரு வாரத்தில் மாற்றுங்கன்னா எப்படி முடியும்? ரெண்டாவது எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது, எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இந்த ஊரில் வச்சுருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவோமோ இல்லையா? இது போன்று தானே அந்த காலத்திலையும் இருந்திருக்கோம். இந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகும் கூட இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். நாம் வேறு இடத்துக்கு போனதுக்கு பிறகு கூட இந்த வேலையை செய்ய முடியும்.
முடியும். அப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம யோசிப்போம், அது ஒரு பலுவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் எந்த ஊருக்கு போக சொல்றாங்க? அபிசீனியா. அந்த அபிசீனியாவில் யார் இருக்கிறார்? மன்னர் நல்லவராக இருப்பார், தனக்கு தெரிந்தவர் யாரா இருக்கிறாரா? யாரா வேலை தருவாங்களா? அங்க போனா உணவுக்கு எப்படி, தங்குவது எப்படி, ஏதாவது முன்னேற்பாடுகள் இருக்கிறதா? நாம் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு மாறுறோம், இங்கிருந்து திருப்பூருக்கு மாறுறோம், பொள்ளாச்சிக்கு மாறுறோம் என்றால் ஒரு இடம் பார்த்து வைத்து வீடுகளை ரெடி பண்ணிட்டு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு தான் சாமான்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் அனுப்புவோம், அதுக்கப்புறம் நாம போகும் இல்லையா? அங்க யார் இருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது, தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. தெரிந்த எவரும் இல்லாத ஒரு ஊர், யாருமே இல்லாத ஒரு ஊருக்கு அங்கே தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? தெரியாது. அங்கே போனால் தொழில் கிடைக்குமா? தெரியாது. அங்கே உள்ள மக்களினுடைய நிலை என்ன? தெரியாது. அவர்களுடைய கலாச்சாரம் என்ன? தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு பகுதிக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போ என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் பிடித்து கொண்டு சஹாபிகள் போனாங்க, வேற எதுவும் கிடையாது. என்ன ஈமான்னு யோசிச்சு பாருங்க. அல்லாவின் திருத்தூதர் சொல்றாங்க போறோம், அப்படி புறப்பட்டு போனவர்களில் முதன்மையானவர்கள் தான் சையதுனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய தந்தை பேர் அஃபான், அவங்களுடைய தந்தை பேர் ஆஸ், அவங்களுடைய தந்தை பேர் உமையா, அவங்களுடைய தந்தை பேர் அப்துஷம்ஸ், அவங்களுடைய தந்தை பேர் அப்து மனாஃப், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். இந்த இதில் தான் வந்து ரெண்டு பேரும் இணைகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தை வழி அப்துல்லா முத்தலிபு ஹாஷிம் அப்து மனாஃப். அதே மாதிரி இங்கே உஸ்மான் ரதியல்லாஹு தான் அஃபான் அல் ஆஸ் உமையா அப்துஷம்ஸ் அப்து மனாஃப் என்று ரசூலுல்லாவினுடைய அந்த குடும்பமும் உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய குடும்பமும் அப்து மனாஃபில என்ன செய்கிறது, சந்திக்கிறது. குறைஷி கோத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிமி என்று அழைக்கப்பட்டார்கள். குறைஷி கோத்திரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு உமவி என்று அறிவிக்கப்பட்டார்கள். உமையா என்று சொல்வாங்க இல்லையா, உமவி கோத்திரத்தார். குறைஷி குலத்தில் உமவி கோத்திரத்தார், குறைஷி கோத்திரத்தில் ஹாஷிமி குலத்தார் என்று அந்த பெரும் குடும்பங்களிலே சிறு சிறு பிரிவுகளாக இருந்தார்கள். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவங்க உம்மா உஸ்மான் ரதியல்லாஹுடைய உம்மா பேர் அர்வா, அவங்க அம்மா பேர் அல் பைலா. உம்மு ஹக்கீம்னு அழைக்கப்பட்டாங்க, விழிப்பெயர் உம்மு ஹக்கீம். இதில் பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், உதுமான் ரதியல்லாஹு தாலானு அவர்களுடைய உம்மா அர்வா, அவங்க தாயை பேர் பைலா. அந்த பைலாவுடைய அத்தா யார் தெரியுமா? அப்துல் முத்தலிப், ரசூலுடைய பாட்டனார். இன்னும் தெளிவாக சொல்றதாக இருந்தால், உதுமான் ரதியல்லாஹு தாலாஹுடைய அம்மாவின் அம்மாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தாவும் ஒன்றாக பிறந்தவர்கள். ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா நாயகம் அத்தா இருந்தாங்கல்ல, அவங்களும் உதுமான் ரதியல்லாஹுடைய அம்மாவினுடைய அம்மா, அம்மம்மா, நாங்கள் அம்மம்மாம்போம், அந்த தாயினுடைய தாய், இவர்களும் ஒன்றாக பிறந்தவர்கள். ஒரு சொல்லின் பிரகாரம் அப்துல்லா ரதியல்லாஹு தாலானு அவர்களும் உதுமான் ரதியல்லாஹுடைய தாயாரின் தாயாகிய பைலா அவர்களும் இரட்ட குழந்தைகள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ரெண்டு பேரும் இரட்ட குழந்தையா பிறந்த, ஒரு ஆணும் பெண்ணுமா பிறந்தாங்க என்ற வரலாற்றையும் நாம் பார்க்க முடிகிறது. உதுமான் ரதியல்லாஹு தாலானு பிறந்தது தாயிஃபில் பிறந்தாங்க. அங்கே தாயிஃபுக்கு அங்கே போயிருக்கும்போது அங்கே தான் வச்சு என்ன செய்கிறாங்க, தாயிஃபில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 576 ஆண்டு அந்த யானை பிரச்சனை, ஆமுல் ஃபீல், அந்த யானை ஆண்டு தான் ரசூல்லா பிறங்குறாங்க. அதிலிருந்து 6 வருடங்கள் கழித்து சையதுனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயிஃபிலே பிறக்கிறார்கள். அங்கே பிறந்து தான் மதிய மக்காவுக்கு என்ன செஞ்சா வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய சொந்த ஊர் மக்கா தான். இப்போ நம்ம இப்போ சில சமயங்களில் மெட்ராஸுக்கு போய் உட்காந்துருப்போம், அங்கே குழந்தை உண்டா, அங்கே குழந்தை பிறந்துட்டு வர்றாங்க, புர்னையில் இருக்கிறாங்க, அங்கே குழந்தை பிறறாங்க. சொந்த ஊர் எது? இந்த ஐயம்பேட்டை தான். ஸோ அங்கே பிறந்தாலும் இங்கே பிறந்தாலும் சொந்த ஊர். அதே மாதிரி தான் அன்றைய காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பயணம் போயிருப்பார்கள், அந்த இடத்தில் அவர்கள் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தாலான் பெரிய வியாபாரி ஆயிட்டாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தான். சில பேருக்கு பெருசாக ஒன்றும் முயற்சிக்க மாட்டாங்க, செல்வம் வந்து கொட்டிடும். காலையிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் உழைப்பான், அங்கே ஓடுவான், அங்கே ஓடுவான், அங்கே ஓடுவான், அவனுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அது அல்லாஹ் ஏற்பட செய்து வைத்திருக்கக்கூடிய தக்தீர், கலா கதிர், கிடைத்ததை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். மா குத்திர யகூன், என்ன தக்தீரிடப்பட்டதோ
என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அறிஞர்கள் நமக்கு பேசுவார்கள். சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செல்வத்தை அள்ளி கொடுத்திருந்தான். சிரியா இன்றைய ஷாம் இன்றைய சிரியாவிற்கு அடிக்கடி வியாபார நிமித்தமாக அவர்கள் என்ன செய்வாங்க, போய் வருவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்கும் கூடிய காலகட்டத்தில் உதுமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில் இல்லை, அவங்க சிரியாவில் இருக்கிறாங்க. போயிட்டு வந்ததற்கு பிறகு சில பேர் வந்து சொல்கிறாங்க, உஸ்மான் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, இந்த அப்துல்லா ரழியல்லாஹு தங்களுடைய மகனார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவங்க தன்னை இறைவனுடைய தூதர்னு சொல்கிறாங்க, புதுசாக ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணிட்டாங்க. இந்த அபு குஹாஃபா என்று இருக்கிறார்களே, அபு குஹாஃபாவுடைய மகனார் அபூபக்கர் அவங்கள பின்பற்றுறாங்க, என்ன அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சில மக்கள் உதுமான் ரழியல்லாஹு தங்களிடத்தில் வந்து முறையிடுறாங்க. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்று சொல்கிறார், இது என்ன புதிதாக இருக்கிறது, இவ்வளவு காலம் வணங்கி வந்த இந்த சிலைகளை எல்லாம் வணங்க கூடாது என்கிறார், அதற்கு துணையாக இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தான் இருக்கிறார் என்றெல்லாம் வந்து சொன்ன பொழுது சைனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தான் சற்றும் ஓய்வெடுக்காம நேரா சித்திக் நாயகத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் இருக்குது, பழக்க வழக்கங்கள். ஒரு குடும்பம் போய் கேட்டாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு தான் என்னமோ ஒரு செய்தி வந்தவொடனே கேள்விப்படுறேனே, அப்துல்லா அவங்களுடைய மகனார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னை இறைவனுடைய தூதர் நபி என்று சொல்வதாகவும், நீங்கள் அவங்கள பின்பற்றதா ஒரு செய்தி கேள்விப்பட்டன, அதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டால், ஆமாம் உண்மைதான். உஸ்மான் நான் கேட்குறேன், நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள், நீங்கள் சிந்தனையாளர். இந்த ஊரில் எழுத படிக்க தெரிந்த குறைவான மக்களில் நீங்களும் ஒரு அறிவு. எழுத படிக்க தெரிஞ்சன்னு சொன்னாலே அது ஒரு அறிவு தானே. ஒருத்தனுக்கு ரெண்டு மொழி தெரிகிறது என்று சொன்னால் அந்த மொழியில் உள்ள சில விஷயங்களையும் தெரியும். மொழிகள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய அறிவும் அதிகரிக்கும், இது இயல்பான ஒரு விஷயம். ஆகவே இந்த ஊரிலே எழுத படிக்க தெரியாதவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். நீங்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள், பல அறிவு உங்களுக்கு இருக்கிறது, பல பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், வியாபாரத்தில் ஈடுபடுகிறீர்கள், பல மக்களை பல கலாச்சாரம் சார்ந்தவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், பல மொழி பேசக்கூடியவர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, பலரோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள், இதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான சிந்தனை உடைய நீங்கள், உங்களினுடைய வியாபாரத்தை பற்றி பரவலாக மக்கள் சிறந்த ஒரு வியாபாரி, நல்லவர், பண்பாளர், சிந்தனையாளர் எல்லாம் பேசுகிறாங்க, நான் கேட்குறேன், லா யதுர்ரு வலா யன்ஃபா, யாருக்கும் தங்கடம் அளிக்க முடியாத, யாருக்கும் உதவி செய்ய முடியாத, லா யுபுசிரு வலா யஸ்மா, யாரையும் பார்க்க முடியாத, நாம் எதை சொன்னாலும் கேட்க முடியாத சிலைகளை நீங்கள் வணங்குவீர்களா? இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பார்க்க முடியாத ஒன்று, கேட்க முடியாத ஒன்று, பேச முடியாத ஒன்று, தங்கடம் இழைக்க முடியாத ஒன்று, பயன் தர முடியாத ஒன்று, நம் கையாலேயே உருவாக்கிய ஒன்றை நம் வணங்குவது என்பது, நாமே வணங்குவது என்பது எப்படி நியாயமானதாக இருக்கும்? நானே உருவாக்கிக்கிட்டு இது என்னுடைய கடவுள், கடவுள்னா எண்ணெயில் உருவாக்கணும், என்னை உருவாக்கியவர் கடவுள், நான் உருவாக்கியவருக்கு நான் கடவுளாக இருக்கணும், இது நேர் மாத்தமல்ல இருக்கு. இது எப்படி நானே ஒன்றை உருவாக்கி விட்டு ஒரு சிலையை வடிவமைத்து விட்டு நாம் என்ன செய்கிறோம், அது நம்முடைய கடவுள் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயமாக ஆகும் என்று சித்திக் அக்பர் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது நியாயம்தான். சங்கைக்குரிய பெருமக்களே, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒன்றை வணங்க முடியுமா, நமது கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, இது நியாயமா என்று சொல்லிய போது உதுமான் இருந்து சொன்னாங்க, நியாயம், நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக தான் படுது, இப்போ என்ன செய்யணும், ஹாதா முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் பஅதஹுல்லாஹு பிரிஸாலாதிஹி இலா ஜமீஇ கல்கிஹி, அப்துல்லா அவர்களினுடைய மகனார் ரழியல்லாஹு தஆலா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் எல்லா படைப்பினருக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரிசாலத்தை கொண்டு, தன்னுடைய நுபுவத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவர்களை தூதராக அனுப்பியிருக்கிறான், அவர்களை போய் சந்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவே போகலாம். ரெண்டு பேரும் போகிறாங்க, போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது கேட்குறாங்க, அஜிப் யா உஸ்மான், உஸ்மான் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அஜிப் யா உஸ்மான், உஸ்மானே நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு நீங்கள் சுவனம் செல்ல வேண்டாமா, சுவனத்தினுடைய பாக்கியத்தை அடைய வேண்டாமா என்று சொன்ன பொழுது அடைய வேண்டும் நாயகமே என்று அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி அவர்களுடைய சாச்சா வலிமையானவராக இருந்தார். அந்த ஊரில் ஒரு பெரிய லீடரில் ஒரு ஆள். அதோடு மாத்திரமல்லாமல் அவர் சொன்னால் அந்த குடும்பத்தாரே கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. உமையா குடும்பத்தில் வலிமை பெற்றவராக இருந்தால் ஹக்கம் இப்னு ஆஸ் அந்த சாட்சா சொன்னார், உஸ்மான் நீ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பிடித்து வந்து கையையும் காலையும் கட்டி ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு விட்டார். எவ்வளவு துன்பத்தை சஹாபிகள் சகித்திருக்கிறார்கள். இதில் கோடியில் ஒன்று நாம் சந்தித்திருப்போமா என்ன தோழர்களே? கோடியில் ஒன்றை நாம் சந்தித்திருப்போமா? கையையும் காலையும் கட்டி உஸ்மான் ஒரு சிறு பிள்ளை அல்ல, 40 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்றால் 34 வயது திடகாத்திரமான ஒரு அற்புதமான இளைஞர், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், கையையும் காலையும் கட்டி ஒரு இருட்டறைக்குள்ளே போட்டு எப்போது நீ அதை விட்டு வெளியே வருகிறாயோ அப்போதான் உன்னை நான் அவிழ்த்து விடுவேன், அதுவரைக்கும் இங்கேயே கிட என்று அங்கே உனக்கு உணவு வரும் என்று குறிப்பிடும் அளவிற்கு பல நாட்களாக சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. சரி கொஞ்சம் ஏமாத்திட்டாது போனான், சரி பரவாயில்ல அப்படின்னு பயம் வந்துருமா இல்லையா? நமக்கு யாராவது அடிக்க வந்தேன்னு சொன்னால் எதையாவது நம்ம சொல்லிடுவோம், இதை சொல்லுடான்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் நம்முடைய ஈமான். இந்த ஈமானை வைத்துக் கொண்டுதான் நாம் விமர்சனம் செய்கிறோம் இந்த பெருமக்களை. இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டார்களா இப்படி விமர்சனம் செய்தால்? எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே, இருட்டறையில் அடைக்கப்பட்டு கையும் காலும் கட்டப்பட்டு கொஞ்சோண்டு உணவுகள் கொடுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையிலும் கூட அசைந்து கொடுக்காத நிலையை பார்த்து அவர் சொன்னார், இதற்கு பிறகு நமக்கு சரி வர மாட்டாரு, இவர் இப்படியே செத்து போனாலும் போயிடுவார் போல இருக்கு, அவுத்து விடுங்கப்பா என்னான்னு போய் தொலையட்டும் என்று அவரால் முடியாமல் விட்டதற்கு பிறகும் மக்காவிலே படு வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தது. மக்காவில் பல பிரச்சனைகள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இருந்தது. அந்த சமயத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, ஹபஷாவுக்கு போங்க, எத்தியோப்பியாவுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசர் நல்லவர் என்று சொன்ன பொழுது சீனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு முதலாவதாக புறப்பட்டார்கள். தங்களினுடைய மனைவியை அழைத்து கொண்டு ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு செய்தி இருக்குது, இந்த ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட செய்தியை முடிச்சுட்டு அதை நம்ம சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத்தை பற்றி அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஹதீதுகளிலும் இடம்பெறுகிறது. சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்து போனார்கள். சைதுனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்து போனார்கள். லூத் மனைவியை பற்றி குரானில் வருது, ஆனால் அந்த மனைவியா அல்ல வேறு மனைவி, சில மனைவிகள் நல்ல 2-3 மனைவிகள் இருக்கலாம் இல்லையா, அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்படி அந்த 2 நபிமார்களும் சென்றதற்கு பிறகு ஒரு மனைவி அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்து செல்லக்கூடிய முதல் மனிதர் உஸ்மான் ரழியல்லாஹு தான். அந்த சிறப்பு அவர்களுக்கு, மனைவியோடு முதலாவதாக ஹிஜ்ரத்து புறப்படுவது அந்த 2 நபிமார்களுக்கு பிறகு ஹிஜ்ரத்து செய்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அங்கே சென்றதற்கு பிறகு அந்த வாழ்க்கையின் அடையாளமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, அப்துல்லா என்று அதுக்கு பெயர் வைக்கலாம். அதுக்கு பேர் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அபு அப்துல்லா, அப்துல்லாவுடைய அத்தா என்று அழைக்கப்பட்டாங்க. இதற்கு முன்பான ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடித்து கொடுத்துருந்தாங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் அபூ லஹப் இருக்கிறார்ல, தப்பத் யதா அபி லஹப், அந்த அபூ லஹபினுடைய மகன் உத்துபா. அந்த உத்துபாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இடையில் கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தங்கச்சி, தங்கை உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அந்த அபூ லஹபினுடைய இன்னொரு மகன் உதைபாவுக்கும் இடையில் திருமணம் நடந்தது. இந்த 2 பேருக்கும் திருமணம் முடித்து வச்சிருக்கு. ஆனால் 2 பேரும் வாழக்கூடிய ஒரு காலம் உருவாக இல்லை, நான் அதற்குள்ளே செல்லவில்லை. அந்த வாழக்கூடிய காலம் உருவாக கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடித்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த பிரச்சனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியது, குடும்பத்தார்களை அழைத்து நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் இல்லையா என்று சொன்னது,
மண்ணை அள்ளி அபூலகபு போட்டான் இல்லையா, அப்படி போட்ட பொழுது தப்பத்தியதா அபீலகபின் தப் என்று சூரா இறங்கியது, அவனை சபித்தது. இதன் காரணத்தினால் அபூலகபு கோபப்பட்டது. அபூலகபினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மு ஜமீல் கோபப்பட்டது. ரசூல்லா போற வழியில எல்லாம் அந்த உம்மு ஜமீல் முள்ள தூக்கி போடுவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற காலில் குத்துறன்னு சொல்லி முள்ள போடுவா. இந்த மாதிரி பாதகியாக இருந்தா. இப்படிப்பட்ட ஒரு வசனம் இறங்கிய பொழுது அபூலஹபுக்கு கோபம் வந்தது. தன்னுடைய மகன் உத்பாவையும் உதைபாவையும் அழைத்து சொன்னான், நீங்கள் ரெண்டு பேரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களை நீங்கள் தலாக்கு சொல்லிவிட வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய முகத்தில் முடிக்கக்கூடாது. விவாகரத்தை செஞ்சிருங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் என் முகத்தில் முடிக்கணுன்னாங்க. இது அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை நேராக போனார். உதைபா போனார் முதலாவது தம்பி. போய் என்ன செஞ்சார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார், உங்கள் மகளை நான் விவாகரத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். சப்ஜெக்ட் முடிஞ்சுது. இந்த உத்பா போயிட்டு சும்மா வந்திருக்கலாம் இல்லை, அவனை அதை மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படி சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் நக்கல் கேலி இதெல்லாம் பண்ணி தப்பான ஒரு வார்த்தையும் அல்லாவை பற்றிய ஒரு குறைவான ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும்போது எப்பவும் ரசூல் கோவப்படலை. மண் அள்ளி போட்டாங்களா கோவப்பட்டாங்க, அல்லாஹ் தான் கோவப்பட்டான், அல்லாஹ் தான் வசனத்தை இறக்கினான். ஏன் ஹபீப் மேலே நீ மண்ணளி போடுவியா, தப்பதியதா அபீல் ஹபீன் வ தப், அபூல் ஹபீனுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அது நாசமாகி விட்டது என்று அல்லாஹ் சொன்னான். அவங்களோட மனைவியை பற்றி சொன்னா உம்ரா தூ ஹம்மாலத்தல் ஹத்தப், அவங்களுடைய விறகை சுமக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி இருக்கிற இவங்கெல்லாம் என் நரகத்தில் நுழைவாண்டா அல்லாஹ் என்ன செஞ்சான், சபிச்சான் அந்த ஆயத்தின் மூலமாக. அபூல் ஹபியும் அபூல் ஹபீன் மனைவியும் இவன் என்ன செய்தான், இவன் அங்கே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலலாம் கூட இப்படியெல்லாம் மண்ணள்ளி போட்ட பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தான் இருந்தாங்க, எந்த லானத்தையும் செய்யலை, சபிக்கவும் இல்லை. இப்போவும் இந்த உத்பா வந்து தன்னுடைய மனைவியாகிய ருக்கையாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், தல்லக்து நான் தலாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்பி வந்திருந்தா அது வேறு விஷயம், சரி அது ரெண்டு பேருக்கும் பிடிக்கல வந்து போயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏசுகிறான், அல்லாவையும் ஏசுகிறான். ரசூலை தன்னை ஏசும்போது அமைதியாக இருந்துட்டாங்க, அல்லாவை ஏசும் பொழுது கோபம் வந்தது. உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்மா ஸல்லி தஆலை, அல்லாஹும்மா ஸல்லி தஆலைஹி கல்பம் மின் கிலாபிக், இறைவா உன்னுடைய நாய்கள் இருந்து ஒரு நாயை அவன் மீது ஏவுவாயாக. தன் ரப்பை பற்றி சொன்னால் ரசூலா பொறுக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி சொன்னால் பொறுத்துக்கிடுவாங்க. அல்லாவுக்கு எத்தனை மாறு நடக்குது, எத்தனை சிறுக்கு இணை வைப்பெல்லாம் நடக்குது, அல்லாஹ் பொறுத்துக்கிறான். ரசூலை பற்றி சொன்னால் பொறுக்க மாட்டான். இதுதான் மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாவை பற்றி, அல்லாவுடைய வசனங்களை பற்றி, குரானை பற்றி இந்த உத்பா உத்பத் இப்னு அபீலஹப் இப்படி சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு அல்லாஹும்மா ஸல்லி தஆலைஹி கல்பம் மின் கிலாபிக், உன்னுடைய நாய்களிலிருந்து ஒரு நாயை நீ ஏவாயாக என்று சொல்லிட்டாங்க. இவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு வந்துட்டான், வந்து சொல்லிட்டேன் அத்தா நான் வந்து தலாக்கு சொல்லிட்டேன், அதோட கொஞ்சம் கூட குறைய நான் பேசினேன், என்னடா பேசினா நீ அப்படின்னு கேட்குறாரு. அத்தா கேட்குறாரு, அபூலாவு கேட்குறாரு, இப்படி இப்படிலாம் பேசினேன். சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை, இல்லை அவர் ஒன்று என்ன என்னை ஏசிட்டார். அவர் ஏசினாரா, அவர் ஏசல மாட்டாரே, இல்லை நான் இறைவனை பற்றி சொன்னதும் என்ன ஏசினார் அப்படிங்க. அல்லாஹும்மா ஸல்லி தஆலைஹி கல்பம் மின் கிலாபிக், இறைவா உன் நாய்களிலிருந்து ஒரு நாயை இவன் மீது ஏவுவாயாக என்று சொன்னதும் அபூலாவுக்கு கைகாலெலாம் ஆடி போயிடுச்சு. ஏண்டா இந்த வம்பு பண்ணானி, உன்னை தலாக்கு தானே நான் சொல்ல சொன்னேன், இந்த வம்பை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறிய, அவங்க பிரார்த்தனை பண்ணால் அது கபூலாயிடுண்டா, அது தெரியத்தானே செய்யுது எப்படி இருந்திருக்கிறாங்க மக்கள்ங்கிறத நம்ம புரியணும். அது தெரியுது, அவங்க பிரார்த்தனை பண்ணால் அது நடக்கும் என்பதை அவன் உறிந்து உணர்ந்திருந்தான், அபூலஹபை உணர்ந்திருந்தான். ஒரு பிரயாணம், அந்த பிரயாணம் சிரியாவை நோக்கிய பிரயாணம் வரும்பொழுது ஒரு இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாதிரி இருக்கிறார், ராஹிப் இருக்கிறார். அவர் கூப்பிட்டு சொன்னார், இங்கேயா தங்க போகிறீங்க, இந்த ஏரியாவில் தங்க போகிறீங்க, நாங்களே எவ்வளோ பெரிய பாதுகாப்போடு நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம், நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களே, தங்க வைக்கிறதுக்கு அங்கே இடம்லாம் இல்லை, சின்ன ஒரு காம்பரா இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ரூமில் நாலு பேர்னா படுத்துக்கிடலாம், ஒரு 60-70 பேர் வந்து இதுக்குள்ளே படுக்க முடியுமா, இந்த ரூமுக்குள்ளே இருக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அதுவும் ராகிபுகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கௌரவத்தை பார்ப்பார்கள், அது தங்குவதற்கான இடம் இருந்தாலும் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் தான் தங்கிக்கிடணும். இன்னும் இங்கேயே தங்க போகிறீங்க, ஆமாம் என்ன அப்படின்னு இந்த இடம் சிங்கம் சர்வசாதாரணமாக நடமாடக்கூடிய இடம், சிங்கங்கள் நடமாடக்கூடிய இடம் அல்லவா இது, இது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே, இரவு வேளையில் நாங்கள் எல்லா கதையும் பூட்டிக்கிட்டு சாத்தி வச்சுருவோம்ப்பா, நீங்கள் இங்கே வந்து படுக்க போகிறீங்களே,
என்ன செய்ய போறீங்களோ பாத்துக்கங்க என்று அவர் வேற சொல்லிட்டு போயிட்டார். அபூலஹபும் இருக்கிறார். அபூலஹபினுடைய மகன் உத்துபா ரசூலுல்லாவையும் அல்லாஹுவையும் ஏசி வந்த அவனும் இருக்கிறான். அவன் தன்னுடைய அபூலஹபு சொல்கிறான், அந்த குழுவை பார்த்து, குறைஷிகளே, என்னுடைய அந்தஸ்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் குறைஷி குடும்பத்தில் சேர்ந்தவன், நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவன், ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவன். உங்களுக்காக வேண்டி நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பி மகன்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கூட நான் அவரை ஏற்றுக்கிட இல்லை. ஆனால் அவர் என்ன நினைச்சார், அல்லாவே வசனம் இறக்கியதாக சொல்கிறார், அதை நான் நம்ப இல்லை. ஆனால் இப்படிலாம் அந்த அளவுக்குலாம் என்ன செஞ்சுக்கிறாரு, எனக்கு என் மேலே பழி போடப்பட்டிருக்கிறது. இந்த இதெல்லாம் உங்களுக்காக வேண்டி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு என் மகனுக்கு கேடாக, எனவே அந்த பிரார்த்தனை பழித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இங்கே சிங்கங்கள் வந்து சுற்றி கொண்டிருக்குமாம். சாதா இந்த அளவுக்குலாம் பாதிரியார் சொல்லிட்டு போயிருக்கிறாருப்பா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி புரியணும். அதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் எத்தனையோ உதவிகளை எங்களுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, நாங்கள் உதவி புரிய மாட்டோமா, என்ன செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொண்டு வந்திருக்கிற பேக் இருக்குல்ல, நிறைய பேக் கொண்டு வந்துருப்பாங்களே, பெரிய வியாபாரிகள் வியாபார சரக்குடலில் போகிறாங்க, அந்த சரக்கையெல்லாம் எப்படி போடுங்க, போட்டு கீழே எப்படி கொண்டு வரணும், போட்டு அதில் நடுவில் யாரை படுக்க வைக்கணும், சரக்குக்கு மேலே யார் படுக்கணும், என் மகனை படுக்க வச்சிடணும், உத்துபாவை படுக்க வச்சிடணும். நாம் எங்கே படுக்கணும் தெரியுமா, இந்த பேக்கை சுற்றி நம்ம எல்லாரும் 60 பேரோ 70 பேரோ 100 பேரோ இந்த பேக்கை சுற்றி நம்ம படுத்துக்கிற வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம படுக்கிறதா இங்கே ஒருத்தர் படுத்திருப்பாங்க, இப்படி பேக்கை சுற்றி படுக்கணும்னா என்ன, 10 பேர் படுப்பாங்க, அப்போ 10 ரவுண்டு படுக்கலாம், அல்லது ஒரு 8 ரவுண்டு, ரவுண்டு பெருசாக பெருசாக கொஞ்சம் எண்ணிக்கை கூட வரும், ஒரு 7 ரவுண்டு 8 ரவுண்டு 6 ரவுண்டு ஏதோ வைத்துக் கொள்வோம். இதையெல்லாம் தாண்டி தான் அப்படி சிங்கம் வருவதாக இருந்தாலும் என் மகனை தாக்குவதாக இருந்தால் அதுக்கு மேலே ஏறி தாக்கணும் இல்லையா, அதனால் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு எனக்கு தாராம செய்கிற வேண்டிய எல்லாம் பேக்கை கொண்டு வந்தாங்க, ஒரு பாதுகாப்பான வளைவும் ஏற்படுத்தி அதை சுற்றி அவர்கள் படுத்துக்கொண்டார்கள். அப்படி படுத்துக்கிட்டாங்க, படுத்தா ரொம்ப தூரம் களைப்பில் வந்தவங்க தானே, எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வந்து, எல்லாம் தூங்க வைக்கணும், எல்லாரும் நல்லா தூங்கியாச்சு. ஒரு சிங்கம் வருது, தெளிவான வரலாறு, வரலாற்றில் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கம் வந்து என்ன செய்யுது தெரியுமா, அங்கே படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாயையும் மோந்து பார்க்கிறது, நுகர்ந்து பார்க்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம், வாயை மோந்து பார்க்கணும், யார் என்னுடைய ஹபீபை பேசியது, யார் அல்லாஹ்வை என்னுடைய ரப்பை பேசியது, ரப்பை பேசியது யார், என்னை பேசியது யார், என் ஹபீபை ஏசியது யார், அந்த ஏசியதுக்கு அந்த வாடையை அதை நுகர்ந்து பார்க்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாடையை நுகர்ந்து பார்த்து இதில் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அது பின்னால் போய் ஒரு வேகமாக ஒரு பாய் பாய்ந்து அந்த இதுக்கு மேலே ஏறி, சரக்குக்கு மேலே ஏறிடுச்சு, பேக்குக்கு மேலே ஏறிடுச்சு, ஏறி அது படுத்து கிடக்க, ஒரு ஆள் தானே படுத்து கிடக்கிறான், அவன்ட வாயை மோந்து பார்த்தது அவன் தான், அவன் தானே பேசினான், தலையை அப்படியே கவ்விக்கொண்டு ஒரு திருவி விட்டு சென்று விட்டது அவன் கத்தியதும் எல்லாரும் முழிச்சாங்க. நான் நினைத்தது நடந்து விட்டதே, நம்மையும் தாண்டி அல்லவா இது நடக்கிறது என்று அபூலஹபு ஓலமிட்ட வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அவன் தலாக் சொல்லிட்டு வந்ததற்கு பிறகுதான் சைதத்துனா ருக்கையா ரதியல்லாஹு தஆலான்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ருக்கையா நாயகி ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாமே மிக அழகான ஒரு பெண்மணி தான். ருக்கையா நாயகி ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்ல வடிவாக இருப்பாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு தாலானுடைய அழகையும் உஸ்மான் ரதியல்லாஹு தாலானும் சஹாபிகளை ரொம்ப அழகான ஆள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிடுறாங்கன்னா, நானும் உஸ்மானும் எங்களுடைய தந்தை சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் இருக்கிறோம், அவங்கள மாதிரி நாங்கள் அழகாக இருக்கிறோம். அவர் என்னுடைய அழகில் மட்டுமல்ல, என்னுடைய குணத்திலும் உஸ்மான் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தப்பெற்ற பெருமகனார் தான் சைனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தான். ருக்கையா ரதியல்லாஹு தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ அபிசீனியாவுக்கு போயாச்சு, அங்கே அப்துல்லான்னு ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறக்குது. இந்த பிள்ளையினுடைய சப்ஜெக்ட் நம்ம முதல்ல முடிச்சிருவோம். பின்னால் மக்காவுக்கு வர்றாங்க, ஒரு காரணம் அது சொல்ல இருக்கிறோம். மக்காவுக்கு வந்து திருப்பி மதீனா ஷெரீஃபுக்கு என்ன செஞ்சாச்சு, ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. ஹிஜ்ரி 4வது வருஷத்தில் இந்த குழந்தை இருக்கு இல்லையா அப்துல்லா, அது பிள்ளைக்கு 4 வயசாச்சு, 4.5 வயசாகுது. அப்படி 4.5 வயசு ஆகக்கூடிய சமயத்தில் ஒரு சேவல் அந்த புள்ளினுடைய கண்ணில் கொத்திடுச்சு. ஒரு சேவல் அந்த பிள்ளையினுடைய கண்ணிலே கொத்தி கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உடம்பெல்லாம் வீங்கி அதிலேயே அந்த பிள்ளை மூத்தாகி விட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆக இங்கே செய்தனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்து வந்திருக்கிறாங்க, வந்து அந்த குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறார்கள். இப்படி பெற்றெடுத்திருக்கும் பொழுது
சில ஒரு தகவல் வருது அங்க அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க பல பேர் வந்திருக்காங்க இரண்டாவது ஒரு குழு கிளம்பி வந்தது உதுமான் ரதியல்லா தங்களோட ஒரு குழு போச்சு அதுக்கு பிறகு இன்னொரு குழு வந்தது இதெல்லாம் ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட செய்திகள் அப்படி பல பேர் தங்கி இருக்கும் பொழுது ஒரு தகவல் வருகிறது மக்காவில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாங்க நாங்க கண்ணால பார்த்தோம் இது காட்சி இந்த காண கண்ணால நாங்க பார்த்தோம் என்று அங்கே சில பேர் என்ன செய்றாங்க அந்த ஊர்வாசிகள் சொல்றாங்க நாங்க உங்க ஊருக்கு போனமே நாங்க சுற்றுலா போய் இருந்தமே அந்த காபாவை பார்க்கிறதுக்கு நாங்க போய் இருந்தமே அப்படி போய் இருக்கும் பொழுது அங்கே இது நடந்தது அங்கே ஜம்ஸமை பார்க்கிறது கேள்விப்பட்டு நாங்க அங்க போய் இருந்தமே அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய தலைவராக நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் கண்ணால் கண்டோம் அப்படின்றதும் இங்க நிறைய பேருக்கு சந்தோஷமா போயிச்சு ஆஹா அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க பல பேர் திரும்பி வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க பெரும்பாலான மக்கள் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்து பார்த்தா ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக இருக்கு இப்போ இந்த வந்த மக்கள் பொய்யா சொன்னாங்கன்னு கேட்டால் பொய் சொல்ல இல்லை வரலாறு அவங்க சொன்னது உண்மைதான் அவங்க என்ன அவங்களுடைய பார்வை உண்மையாகப்பட்டது தெளிவானது வரலாறுகளை தெரியாட்டா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மக்களை ஏமாற்றி திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க அப்போ ஏதோ குறைஷிகள் சதி செய்து இவர்களை மக்காவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த அபிசீனியா எத்தியோப்பியா மக்களுக்கு காசை கொடுத்து அவங்களை எப்படியோ வர வச்சுட்டாங்க என்றெல்லாம் சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி நடந்ததல்ல இவங்க இந்த உண்மையில் எத்தியோப்பியா மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க ஹபஷா மக்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய நேரம் சூரத்து நஜிமு இறங்கியது சூரத்து நஜிமு இறங்கியது அப்போ அது ஒரு அற்புதமான சூரா ஓதுவதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்ன அற்புதமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆல அந்த வசனங்களை அதில் இறக்கியிருக்கிறான் உன் நஜிமீதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் ஓமா ஹவா ஓமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூ யூஹா என்று அப்படி அற்புதமாக சொல்லி கொண்டு வரக்கூடிய பல செய்திகள் அல்லாஹ் குறிப்பிடுறான் கடைசியாக இதில் வருது அஸிஃபத்தில் அஸிஃப லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃப அஃப மின் ஹாதல் ஹதீதி தஅஜபூன் வதஃபஹகூன வலா தபகூன் வஅன்தும் சாமிதூன் ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது இந்த சூராவும் முடிக்கிறாங்க அது சஜதாவோட முடியுது இந்த சூரா இறங்கியதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக காபாவுக்கு வர்றாங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்து காபாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த சூராவை ஓதி காட்டுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகள் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது வெளியில் தெரியுது சில பேர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது சில பேர் ஏற்றுக்கிட்டது அறவே தெரியாது உதாரணமாக ஒரு 35 பேர் ஏற்றுக்கிறான் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 35 பேர்னு வைங்களேன் அதில் ஒரு 10 பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியும் இன்னும் ஒரு 10-15 பேர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா இப்போ இவன் நம்ம கட்சியாப்பா அந்த கட்சியாப்பா எதில் இருக்கிறான் தெரியல அப்படின்னு இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு கேஸ் இன்னும் சில பேர் ஏற்றுக்கொண்ட ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டதை அறவே வெளிப்படுத்தையில் ரசூல்லா மறைச்சி வைக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க நான் ஓதி காட்ட போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் எல்லா சாபிகளும் வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் நாம் பாதுகாப்புக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லா சஹாபிகளும் அங்கே குழுமி இருக்கிறாங்க பெரிய கூட்டம் இல்லை சஹாபிகளுடைய நிகரம்பு குறைவாக தான் இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் தான் இவங்க ஓதி காட்டுறாங்க அப்படி ஓதி காட்டும் பொழுது இந்த அருமையாக வந்து ஓதி காட்டு இந்த ஓதனுடைய ஸ்டைல் கண்மணி நாயகத்தினுடைய அவர்களுடைய குரல் வளம் இருக்கிறதே ஒரு ஹதீது வருகிறது எல்லா நபிமார்களும் அழகானவர்கள் எல்லா நபிமார்களும் அழகிய குரல் வளம் படைத்தவர்கள் எல்லா நபிமார்களும் அழகானவர்கள் எல்லா நபிமார்களும் அழகிய குரல் வளம் படைத்தவர்கள் இந்த சூராவை அப்படியே ஓதிக்கிட்டு வர்றாங்க அப்படி ஓதிக்கிட்டு வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இது எல்லாரும் கேட்கிறாங்க எல்லாருடைய கல்வம் அது இருக்குது எல்லாருடைய கல்வன்னு சொன்னா யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளதும் அவங்களாம் அப்படி திகைச்சு போயிருக்கிறாங்க அந்த ஸ்டைல் இலக்கியம் நிறைந்த காலம் தான் அது இலக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள காலம் இந்த இலக்கிய நடையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வசனங்களை பார்த்த பொழுது திகைத்து போய் அப்படி வாயை பிளந்து கொண்டு எதிரிகளும் கூட அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருந்து வந்தாங்களே இந்த எத்தியோப்பியாவை இந்த ஹபஷாவிலிருந்து வந்திருக்கிறாங்களே சுற்றுலா வந்திருக்கிறார்களே அந்த பயணிகளும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறாங்க இதான் நடந்த நிகழ்வு அவங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் கேட்குறாங்க
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஜுதுலில்லாஹி வஅபுது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லி அந்த சஜதாவினுடைய ஆயத்து வந்ததும் சஜதா செஞ்சிட்டாங்க சஜதா செய்ததும் அங்கே இருந்த சஹாபிகள் அத்தனை பேரும் சஹாபி செஞ்சாங்க அது ஆச்சரியம் இல்ல எல்லாருடைய கல்பையும் அது உருக்கியதின் காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்காத இஸ்லாமியர்களை பரம விரோதியாக கருதக்கூடிய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களும் கூட சஜதா செஞ்சாங்க எல்லாரும் சஜதா செஞ்சாங்க அந்த குர்ஆன் அப்படி இழுத்து வந்தது அந்த குர்ஆனினுடைய வல்லமை அது குர்ஆனினுடைய சக்தி அது இது ஒரு தனி வரலாறாகவே கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எல்லாரும் சுஜூது செய்தார்கள் உமையத் இப்னு கலஃப் என்பவனை மட்டும் தவிர அவன் மட்டும் செய்யல ஆனால் அவன் என்ன செஞ்சான் கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அவன் நான் குனியலாம் மாட்டேன் இந்த மண்ணை எடுத்து நெற்றியில் வச்சுட்டு இது போதும் அப்படின்னு அவன் எதையோ அவனும் செஞ்சான் எப்படி செய்யணும் அவன் தலையை கொண்டு கீழே வைக்கல மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து ஆ இது போதும் அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுக்கிட்டான் இந்த காட்சி அங்கே இருந்த அத்தனை பேருமே வேறு எல்லோரும் சுஜூது செய்ததின் காரணத்தினால் கண்மணி நாயகம் செல்லதாசன் சுஜூது செய்ததும் இவர்கள் எல்லாருமே இப்படி சுஜூது செய்கிறார்கள் என்பதை பார்த்து இந்த மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படித்தானே வரும் இதுதான் இந்த செய்தியை தான் அங்கே கொண்டு போகிறாங்க நாங்கள் பார்த்தோம் உங்கள் நபி உங்களுடைய திருத்தூதர் அவங்க இந்த ஓதி காட்டினாங்க சுஜூது செஞ்சாங்க சுஜூ செஞ்ச பிறகு எல்லாரும் சுஜூ செஞ்சாங்க அப்போ எல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்து கொண்டு தான் அங்கிருந்து திரும்பி வர்றாங்க அந்த நிகழ்வு மட்டும்ல தான் அவனுக்கு கருப்பு அதுக்கப்புறம் கல்பெல்லாம் மாறிடுச்சு அந்த குர்ஆன் அந்த நேரத்தில் அவர்களை ஈர்த்தது அந்த ஈர்ப்பினுடைய அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கே சுஜூது செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய நிலை மாறிவிட்டது என்பதை வரலாறு சுட்டி காட்டுகிறது திரும்பி வந்து பார்த்தால் பழைய குருடி கதவை தர என்பது போன்றதான் அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே இன்னும் சொல்ல போனால் அதை விட மோசமாக இருந்தது கடுமையான வேதனைகளை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதற்கு பின்னால் சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க நீங்கள் மதீனா ஷெரீஃபுக்கு போங்க என்றதும் மதீனாவிற்கு அடுத்த பிரயாணத்தை சஹாபிகள் மேற்கொண்டார்கள் இங்கே உதுமான் ரதியல்லாஹு தன் அவர்களும் என்ன செய்தார்கள் மேற்கொண்டு அவர்களும் அங்கே என்ன போனாங்க அங்கே போனால் ஒவ்வொரு சஹாபியையும் ஒரு வீட்டில் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க சஹாபிகள் மதீனாவாசிகள் ஒவ்வொரு மதீனாவாசியை அழைத்து இந்த மதீனாவாசி வீட்டில் நீங்கள் தங்குங்க நீங்கள் தங்குங்க நீங்கள் இவங்க வீட்டில் தங்குங்க என்று என்ன செய்தார்கள் முறைப்படுத்தி கொடுத்தார்கள் அந்த வகையில் அவுஸ் இப்னு சாபித் இவங்களை இன்னொரு வழியில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த புலவராக இருந்தாங்க ரசூல் சல்லாஹுடைய அவை புலவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் இருந்தாங்க இல்லையா ஹஸ்ஸான் இப்னு சாபித்தினுடைய சகோதரர் தான் அவுஸ் இப்னு சாபித் ரதியல்லாஹு தாலான் அவர்களுடைய வீட்டில் தான் உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தாலானு தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய மகன் அப்துல்லா ரதியல்லாஹு தாலானுகும் அவர்களோடும் போய் அங்கே என்ன செய்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க அப்புறம் பத்ர் யுத்தம் நடக்குது பத்ர் யுத்த காலத்தில் தான் ருக்கையா ரதியல்லாஹு தான் சுகம் இல்லாமல் போகிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருக்கு புறப்படும் போது சொன்னாங்க உஸ்மான் நீங்கள் உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்கங்க அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யுங்க அவங்களோட நீங்கள் இருந்துக்கிடணும் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க புறப்பட்டு போயிட்டாங்க ஆனால் பத்ர் யுத்தம் நடந்து அடந்த அன்று செய்ததுனா ருக்கையா ரதியல்லாஹு தாலானஹா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ் அங்கே இல்லை பத்ரில் இருக்கிறாங்க ஜெயித் இப்னு ஹாரிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் பத்ரினுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக இங்கே வர்றாங்க மதீனா ஷெரீஃபுக்கு வரும் பொழுது அங்கே ருக்கையா ரதியல்லாஹு தாலானஹா அவர்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜன்னத்துல் பக்கீர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மதீனா ஷெரீஃபுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு ஒரு தனி சிறப்பை உதுமான் ரதியல்லாஹு தான் கொடுத்தாங்க உஸ்மான் பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு மர்மையினுடைய பயன் என்னவோ அது உங்களுக்கும் உண்டு பத்ரில் கலந்து கொண்டவங்களுக்கு தனி ஒரு சிறப்பு இந்த பத்ரியின் அப்படின்னு தனியாக ஓதுறாங்களா இல்லையா இந்த பத்ரு சஹாபாக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து இருக்குதே அது என்ன அந்தஸ்து என்று சொன்னால் பத்ரிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சொர்க்கம் பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் என்ன பிழை செய்தாலும் நான் மன்னிப்பேன் இனிமேல் செய்தாலும் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான் ஹதீதுகளில் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது அதை எதை செய்தாலும் அவர்கள் என்ன செய்தாலும் ஏன்னா அந்த தியாகம் இருக்க லேசான தியாகம் இல்லை பத்ரை பற்றி முழுமையாக நம்மளுக்கு விரித்தால்தான் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பது நமக்கு புரியும் சங்கைக்குரிய பெருமக்களே அந்த பத்ரி இல்லை என்றிருக்குமையானால்
பத்ர யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோற்று போயிருப்பார்களேயானால் அழிந்து போயிருப்பார்களேயானால் லம் துஅபத அபதா ரசூல் சொன்ன வார்த்தை சொல்லலாம் சொல்றாங்க இறைவா இந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கு தோல்வியே தருமேயானால் இதில் நாங்கள் அழிந்துபட்டு போவேயானால் இனிமேல் இந்த மண்ணில் நீ வணங்கப்பட மாட்டாய் இப்படிதான் சொல்றாங்க புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அப்போ இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு காரணமே பத்ர சுஹதாக்கள் பத்ரில ஈடுபட்ட அந்த வீரர்கள் சுஹதாக்களும் அந்த வீரர்களும் பத்ரியன்கள் இந்த இஸ்லாமியத்தை உலக முடிவுநாள் வரை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்ததின் காரணத்தினால் அத்தகைய தியாகத்தை அவர்கள் செய்ததின் காரணத்தினால் தியாக வேள்வியில் தங்களை ஆட்படுத்தி கொண்டதினுடைய விளைவு அல்லாஹ் அவர்களை சொன்னான் இனிமேல் இவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை இனிமே என்ன செஞ்சாலும் ஓகே தான் என்ற ஒரு தனி சிறப்பை இவர்களுக்கு கொடுத்தான் பத்ரிலே கலந்து கொள்ளாமலேயே அந்த சிறப்பை பெற்றவர்கள் செய்தனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தஆலான் இது ஆகிரத்தினுடைய பயன் துன்யாவினுடைய பயன் என்ன பத்ரிலே கிடைத்த கனிமத்து பொருள்கள் இந்த எதிரிகள் விட்டு சென்றிருப்பார்கள் இல்லையா அதை கொள்ளை பொருள் என்று தமிழிலே சொல்வோம் அரபியிலே கனிமா என்று சொல்வோம் இந்த கனிமத்து பொருள் முந்தைய காலத்தில் ஆகமாக்கப்பட்டதில்லை அந்த பொருளை குதிரையை விட்டுட்டு போயிருப்பாங்க பணத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க பொருள்களை விட்டுட்டு போயிருப்பாங்க கூடாரங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க தங்க காசு அது இதுன்னெல்லாம் கொண்டு வருவாங்க தேவைக்கு இருக்குமில்ல ஆயுதங்கள் அது இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடிச்சு அடி தாங்காமல் ஓடத்தானே செய்வாங்க ஓடிட்டு அந்த பொருள்கள் எல்லாம் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் இது அன்றைய காலத்தினுடைய நியதி ஆனால் முந்தைய காலத்துலேயும் அப்படித்தான் அதெல்லாம் என்ன செய்யணும் முந்தைய நபிமார்களுக்கு அந்த எதிரிகள் விட்டு போன பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படியே குமிச்சு வச்சிடணும் அது உணவா ஆயுதமாக எதுவாக இருந்தாலும் சட்டையாக ட்ரெஸ்ஸாக போர்க்கவசங்களாக எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் போட்டு அப்படி மழை மாதிரி குமிச்சு வச்சிடணும் அல்லாஹ் வானிலிருந்து ஒரு நெருப்பை இறக்குவான் அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படி சாப்பிட்டா அல்லாஹ் இந்த யுத்தத்தை கபூல் செய்தான் என்று அர்த்தம் நெருப்பு வரலன்னா நீங்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறீங்க இந்த கனிமத்து பொருளை ஏதோ பொருளை எடுத்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பயந்து யாரும் என்ன செய்கிறதில்ல எடுக்கிறதில்ல கொடுத்துருவாங்க அது நெருப்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த கனீமத்து பொருள் ஹலாலாக்கப்பட்டது இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் உபயோகிக்கலாம் அந்த பொருளை நெருப்பு சாப்பிடாது நீங்களே உபயோகித்துக் கொள்ளலாம் ஆனால் அதை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள் அப்படி ஒரு பங்கு வைக்கப்படக்கூடியவர்களில் உதுமான் ரதியல்லாஹு தன் அவர்களையும் அந்த லிஸ்டில் சேர்த்து அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க அந்த கனிமத்து பொருளையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மீது பிரியம் கொண்டதின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்த ஹிஜ்ரி இரண்டாம் அந்த ஒன்றாம் ஆண்டு என்ன செஞ்சாங்க அந்த மக்கா வந்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிர்களுக்கு சின்ன சின்ன வீடுகளை கட்டி கொடுத்தாங்க அதில் உதுமான் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துட்டாங்க தன் பிள்ளையை அடிக்கடி போய் பார்த்துட்டு வர முடியும் ரசூல் சல்லாஸ்னோட வீட்டுக்கு அருகிலேயே உதுமான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த ஒரு பாக்கியமும் உண்டு ஒரு கட்டத்தில் உசாமா ரதியல்லாஹு தஆலான் ரசூலுல்லாஹ்வினுடைய வளர்ப்பு மகனார் ஜெயித் இப்னு ஹாரிதா அவங்க மகனார் தான் உசாமத் இப்னு ஜெயித் ரதியல்லாஹு தஆலான்ஹுமா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் ரெண்டு பேருமே பிரியம் அத்தாவும் பிரியம் மகனும் பிரியம் ஜெயித் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் சரி உசாமா ரதியல்லாஹு தஆலா அவர்களும் சரி ஹதீதுகளிலே வரலாறுகளிலே அவர்களுக்கு எழுதப்படும் பொழுது ஹிப்பு ரசூலில்லா ரசூலுல்லாவினுடைய நேசர் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க எழுதுவாங்க இப்படிப்பட்ட உசாமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சின்ன வயசாக இருக்குது சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு உசாமாங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி சமைச்சிருக்கிறோம் இதை கொண்டு போய் ருக்கையா வீட்டில் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்புகிறாங்க இவங்க போகிறாங்க போனால் வீடு அங்கே தானே இருக்குது போனால் ஒரு மூணு நிமிஷத்தில் திரும்பி வந்துடலாம் போனாங்க ஆளை காணோம் சரதாசன் வெயிட் பண்ணி இல்லை போனவர் ஆளை காணமே என்று வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் கழித்து வர்றாங்க இன்னும் உஷாமா இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ நேரமாச்சே இன்னதானே இருக்குது வீடு இங்கே போயிட்டு வர்றதுக்கா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க உஷாமா வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படி நீங்கள் காரணம் சொல்லலையே அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளே போனீங்களோ ஆமாம் நான் இப்போ வீட்டுக்குள்ளே போனேன் அந்த ரெண்டு பேரையும் நீங்கள் பார்த்தீங்களோ என் மகளை பார்த்தீங்களா ருக்கையாவை பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் நாயகமே உஸ்மான் ரதியல்லாஹுன்னு பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தமே அந்த ஜோடி எப்படி இருக்குது அந்த ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமான ஜோடியாக இருந்து அழகு சௌந்தரியம் மிக்கவர்களாக இருந்தார்களா அது உங்களை திகைப்படைய வைத்து விட்டு அந்த அழகை பார்த்து அப்படியே லயிச்சு நீங்கள் நின்றுட்டீங்க அதுதானேன்னு கேட்குறேன் ஆமாம் நாயகமே நீங்கள் அந்த இடத்துல இருந்த மாதிரி சொல்கிறீங்களே நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன்
அந்த அழகையும் பொலிவையும் ஒளிவையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் நாயகமே என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு அற்புதமான தம்பதியாகவும் அழகு மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. உதுமான் ரதியல்லாத நடுத்தர உயரம், நடுத்தர உயரம், ஆனால் ரொம்ப ஆள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகான தோற்றத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், ஒரு கட்டத்தில் மதீனாவை பொறுத்த இன்னைக்கு கடல் தண்ணியை நல்ல தண்ணீராக்கி கொடுக்குறாங்க, ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த வசதியெலாம் இல்லை தானே. கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கணும். ஒரு சில கிணறுகள் இருந்தது, சில கிணறு தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது, சில தண்ணியும் நல்ல தண்ணியாக இருக்குது, அதுவும் ரொம்ப நேரம் ஊறாது. ஒரு 10-20 பேர் வந்து எடுத்துகிட்டா தண்ணி முடிஞ்சிடும், இனி ஊறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனுடைய ஊற்றுகள் எல்லாம் பலகீனமான ஊற்றுகளாக இருந்தது. பீர் ரூமா அப்படின்னு ஒரு கிணறு இருந்தது, அது ஒரு யூதனுக்கு சொந்தமானது. அந்த கிணத்து தண்ணி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அருமையான தண்ணீராக இருக்கும். அந்த தண்ணீர் அவன் விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். யார் தண்ணி வரலாம், வாங்க வந்தால் காசை கொடுத்து வாங்கிட்டு போ, அப்போவே தண்ணியை விட்டுட்டு இருந்தான் அவன். அந்த மாதிரி விற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் குடத்தை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணும், அவன் இடத்துக்கு தான் போகணும். போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அது யூதர்களினுடைய ஏரியா, யூதர்களுடைய ஏரியா என்னும் பொழுது அங்கே போகும் பொழுது சில விஷமத்தனத்தை இந்த யூதர்கள் செய்ய ஆரம்பித்தான். அங்கே இருக்கக்கூடியவர்களாம் இந்த பெண்கள் வரும்பொழுது சில விஷமத்தனங்கள் பண்ணுறது, கேலி கிண்டலக்கல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. இது சலதான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை தந்தது. அப்போ சலதான் சொன்னாங்க, யார் பீர் ரூமாவை வாங்கி முஸ்லீம்களுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னதும் உதுமான்றது எல்லாத்தானோ உடனே என்ன செஞ்சாங்க, நாயகமே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீர் ரூமா கிணறுக்கு சொந்தக்காரன யூதனோட உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசி அவன் சொன்னான், முழுமையாக நான் விற்க மாட்டேன், பாதி கிணற விற்பேன், பாதி கிணறு இப்படி இல்லை, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு உனக்கு, ஒன் டைமில் நீ என்ன செஞ்சுங்க எவ்வளோ விற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் விற்றுக்கிட்டே இருங்க. ஏன் நாளில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எனக்கா, புதன்கிழமை உங்களுக்கு, வியாழக்கிழமை எனக்கு, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு, அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஆக பாதியை வைப்போம். சரி, மற்ற பாதியை நான் விற்க மாட்டேன், பாதியை தான் நான் விற்பேன் என்று சொல்லிவிட்டேன். அவனும் பணம் தேவையில் இருந்தான். ஏறக்குறைய அப்படி விற்கிறதாக இருந்தால் அந்த பாதியை விற்கிறது இல்லை, முழு கிணத்தை விற்கிறதா இருந்தால் மிஞ்சி போனால் 10,000 திருகம் விற்கலாம். அந்த முழு கிணற்றுக்கும் அன்றைய காலத்தினுடைய விலை எடுத்துக்கொண்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் 10,000 திருகம். 10,000 திருகம் என்பது ஒரு பெரிய தொகைதான். அன்றைய காலகட்டத்தில் தண்ணீரினுடைய தேவை அப்படி இருந்தது, தண்ணீரினுடைய தேவை அப்படி இருந்தது. ஒரு வரலாறு இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆய்வை சொல்கிறார்கள், 2050 உலக யுத்தம் நடக்கும், அது தண்ணீருக்காக இருக்கும் என்கிறார்கள். இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை எப்படி பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்குறமா இல்லையா, தண்ணீருக்காக உலக மகா யுத்தம் நடக்கும், அது மிகப்பெரிய பயங்கர அழிவை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு தேவை இருக்கும் பொழுது தண்ணீருடைய ரேட்டும் அப்படி இருந்தது, தண்ணீர் கிடைக்கக்கூடிய பகுதி குறைவாக இருந்தது, கிணறுகள் குறைவாக இருந்தது, அதுவும் நல்ல தண்ணீர் கிடைப்பது என்பது மிக அரிதாக இருந்த அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, வாங்கி வராங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த காலத்தினுடைய ரேட் 10,000, இது அதிக ரேட் தான். எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க தெரியுமா, 35,000 கொடுத்து வாங்கினாங்க ஒரு நாள் ஒரு நாள். அப்போ பாதி கிணறு தானே வாங்கியிருக்கு, 35,000 திருகம் கொடுத்து அந்த வாங்கி கண்மணி செல்லல்லாசனுடைய கரத்தில் ஒப்படைத்தார்கள். இப்போ அது அந்த நாள் அவர்களுக்கு சொந்தமான நாள் என்று வந்ததும் யூதர்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அந்த நாளில் பிரச்சனை பண்ணுறது இல்லை. அடுத்த நாள் யூதர்களுடைய நாள், செவ்வாய்க்கிழமை இவர்களுடைய நாள் என்றால் புதன்கிழமை யூதர்களுடைய நாள், அந்த நாளில் ஏதாவது தேவை இருந்தால் அப்போ அந்த பிரச்சனைகளை அங்கே வம்பு வழக்கு பண்ணுறது, இது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீங்கள் புதன்கிழமை போகாதீங்க, செவ்வாய்க்கிழமையே நீங்கள் புதன்கிழமைக்கும் தேவையான தண்ணியை எடுத்து வச்சுருங்க, மறுநாளைக்கும் உண்டான தேவை அது நம்ம கிணறு தானே, அல்லாஹ்வுத்தால அந்த ஊற்ற நல்ல ஊற்றாக வேறு வச்சுருந்தான், பரக்கத்தா தண்ணி கிடைக்குது. எனவே 2 குடங்கள் எடுக்கிறவங்க 4 குடங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, 2 நடை நடந்துருங்க என்று சொல்லப்பட்டு தண்ணீரை எடுத்ததின் காரணத்தினால் மறுநாள் தண்ணீருடைய வியாபாரம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சிருச்சா இல்லையா. வர்றாங்க மற்ற பெண்கள், முஸ்லீம்கள் முஸ்லீம் பெண்கள் யாரும் வர்றதில்லை, யூத பெண்கள் தான் வர்றாங்க, அல்லது வேறு ஏதாவது பெண்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தண்ணீரினுடைய விற்பனை அவனுக்கு டவுன் ஆகிடுச்சு மறுநாள், ஒரு நாள் என்பது அவனுக்கு உரியதல்ல, ஆக அவனுடைய வியாபாரம் டவுன் ஆனதும் மீதி இனி வேலை இல்லை என்பதை விளங்கி கொண்ட அவன் மீதி பாதியை விற்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பாதி வைக்கும்போது அவன் 8,000 திருகத்துக்கு அதை விற்றான்.
மொத்தம் 43,000 திருஹத்திற்கு சீனா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு ஒப்படைக்கிறாங்க, வக்ஃப் செய்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறோம், அல்லாஹ் என்ன வசதிகளை நமக்கு தந்திருக்கிறான். சமூகத்தில் நலிந்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த சேவைகள் என்ன, ஹிதுமாத்துகள் என்ன? இன்னொன்றையும் நம்ம விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, துன்சரூன துர்சகூன ஒ துன்சரூன பி துஆஃபாயிக்கும், உங்களுக்கு உதவி வழங்கப்பட்டிருப்பதெல்லாம், உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை அடிப்படையாக வைத்துத்தான். சம்பாதிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்களா, நோயாளிகள் இருக்கிறார்களா, வருமானம் போதாதவர்கள் இருக்கிறார்களா, என்ன உழைத்தாலும் அவர்களுக்கு ஒரு கட்டத்தை தாங்க முடியாத தாண்டி போக முடியாத நிலை இருக்கிறதா? இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுக்காக கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் உங்க கையில் தந்திருக்கிறான், அது உங்க காசு அல்ல என்று இந்த ஹதீத் நம்மை எச்சரிக்கிறது. அந்த ஹதீதினுடைய அடிப்படையில் வாழ்ந்து காட்டியவர்கள் சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களினுடைய பணத்தை ரசூல் சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு மாத்தம் கிடையாது, உடனே செல்ல வச்சிருது. 10,000 திருகம்பொருமான ஒரு கிணற்றை முஸ்லீம்களினுடைய நலவுக்காக, அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக பிரயாணிகள்லாம் வருவாங்க, வந்து அள்ளிட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த கிணறு இருக்கா இல்லையா? இன்னைக்கும் அந்த கிணறு மதீனா ஷெரீஃபில் இருக்கிறது, உயிரோட்டம் உள்ள கிணறாக. அதில் போய் நீரில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம், அந்த கிணத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம், நீங்கள் போனால் குடிக்கலாம். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேவையை செய்தவர்கள் சீனா உஸ்மான் இபின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக தாராள தன்மை வாய்ந்தவர்கள், அல்லாஹ் வசதியை நிறைய கொடுத்திருந்தான் உஸ்மான் இபின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய கொடுத்திருந்தான், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு தாராளமாக இருந்தது. இன்னொரு தகவலையும் இந்த பொருளாதார விஷயமாக வருவதால் இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு முறை சீனா தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 50,000 திருகம் கடன் வாங்கியிருந்தாங்க பிந்திய காலத்தில், இவங்க ரசூல்லாவுடைய காலத்துக்கு பின்னால். 50,000 திருகம் கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த 50,000 திருகத்தை எடுத்துக்கொண்டு கரெக்டாக எந்த நாளில் திருப்பி தருவேன்னு அவங்க சொன்னாங்களோ அந்த நாளில் அந்த திருகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, திருகத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், சொன்ன நாளில் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களே, வாக்கை பாதுகாத்துட்டீங்களே, இன்றைக்கி தானே தர்றேன்னு சொன்னீங்க, கரெக்டாக ஒரு நாள் கூட பிந்தாமல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே, நீங்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்ததன் காரணத்தினால் அந்த 50 திருகத்தை நீங்கள் 50,000 திருகத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டாங்க, திருப்பி வேணான்ட்டாங்க. மனசு வருமா நமக்கு? எவ்வளோ தான் இருந்தாலும் வாங்கு, அந்த கடனாளியை போட்டு என்ன பாடுபடுத்துவோம் நம்ம? மக்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். இவ்வளவு தாராள தன்மை மிகுந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று செய்திகள், நாம் இன்றைக்கி அவங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்து வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், உதுமான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய காலம் வரைக்கும் இந்த நிகழ்வை கொண்டு சென்று விட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கான கால அவகாசம் இல்லை, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த உரையிலே நாம் தொடர்வோம். ஆனால் இங்கே நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்த பொழுதிலும் கூட உதுமான் ரழியல்லாஹு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிக்கிட்டாங்க. வசதின்னு வரும் பொழுது நமக்கு என்ன செய்யும், பைக்கை தூக்கிடுவான். வசதின்னு வரும் பொழுது நமக்கு வசதியான வேலைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அங்கே போகிறது இங்கே போகிறது, தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி கொட்டுறது, அது இது வீணடிக்கிறதுங்கிறது எக்கச்சக்கமாக நம்ம வந்துடும். இந்த துன்யாவினுடைய மோகம் அதிகரித்து போய்விடும். ஒருத்தனுக்கு காசே இல்லை, அவன் வறுமையில் வாழ்கிறான், அவன் அப்படி தான். அதுக்கு பேர் என்னது இல்லை, ஜுஹுது, பற்றற்ற தன்மை. உலகத்தினுடைய பொருளின் மீது ஆசையற்ற தன்மைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? உலகத்தில் அந்த பொருளை கொடுத்து பார்த்து அவனுக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு தெரியணும். பொருள் இல்லை அதனால் ஆசை இல்லை, பொருள் இருக்கும் பொழுது ஆசை இல்லாமல் இருக்கிறானா? உதுமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்படி பொருள்கள் குவிந்து கிடந்த பொழுதும் கூட ஆசை இல்லாமல் இருந்தது. அவங்க என்ன செய்யறதில்லை, அந்த ஆதை கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் ஹைஃபை ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க, ஹைஃபை ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை பார்த்தா 10,000 ரூபா 15,000 ரூபா இருக்கும். இன்னொரு நாளைக்கு வருவாங்க 50 ரூபாய்க்கும் பராது, 5 ரூபாய்க்கும் பராது. அங்கே இத்து இறந்து போன ஆக ஒரு மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் போடக்கூடிய உடையை விட மோசமான உடையை போட்டுட்டு வருவாங்க. அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இரண்டும் அவர்களுக்கு சமமாக இருந்தது. பெரிய உடையை போட்டுட்டு வாங்கிறதுனால ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, ரெண்டும் சமமாக இருந்தது. இப்போ நாம் இந்த மாதிரி நல்ல அழகான ட்ரெஸ்களை போட்டு வரக்கூடிய நாம் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தெருவில் போவோமா? போக மாட்டோம்.
நம் மனவீச்சைக்கு அடைமை. அவங்களுக்கு அது ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றி சிந்தனை இல்லை, உலகத்தின் மீது நாட்டம் இல்லை, உலகத்தின் மீது திட்டம் இல்லை, பற்றில்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அந்த நல்ல ட்ரெஸ்ஸும் சரி கிழிந்து போன ட்ரெஸ்ஸும் சரி இரண்டும் சமமாகவே இருந்தது. எனவே அவர்கள் தங்களுடைய பொருள்களை எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன விரும்பினார்களோ அந்த வழியிலே செலவழித்தார்கள். இறுதியாக ஒரு செய்தி, அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய காலாது, சித்திக் ரலியல்லாஹுனுடைய காலாது, கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்து போய் வானம் பொய்த்து கடும் பஞ்சம் ஏற்பட்ட அந்த காலச்சூழலில் மக்களுக்கு உணவு இல்லை, எல்லாட்டையும் காசு இருக்குது, காசு இருக்குது உணவு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் பொழுது சிரியாவிலிருந்து இவங்களுக்கு சரக்கு, இவங்க தான் வியாபாரியாச்சே, உதுமான் ரதியல்லாஹு பெரிய பிஸ்னஸ் மேன், 100 ஒட்டகங்களில் அடைத்து கொண்டு உணவுப் பொருட்கள் வந்து இறங்குது. உணவுப் பொருட்கள் 100 ஒட்டகங்களின் மீது வருகிறது, நல்ல குவியர் குவியெல்லாம் வந்து இறங்கிக்குது. இந்த தகவலை கேள்விப்பட்டு வியாபாரிகள்லாம் நேரம் வந்துட்டாங்க, உஸ்மான் எங்களுக்கு தாங்க, உஸ்மான் எங்களுக்கு தாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம், சின்ன ஒரு லாபம் வச்சு கொடுத்துருவோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு லாபம் வச்சு தாங்க என்று கேட்கும் பொழுது, சரி வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க, எல்லோரும் உட்காருங்க, சரக்கு வந்திருக்குது, அருமையான சரக்கு, நிறைய சரக்கு, மதீனாவாசிகளுக்கு போதுமான அளவுக்கு உண்டான சரக்குகள் வந்து தான் இருக்குது, என்ன ப்ராஃபிட் தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரக்கு எடுங்க, ப்ராஃபிட் என்ன தருவீங்க அதை சொல்லுங்கள். இப்போ பிஸ்னஸ் தானே பேசுகிறோம், ஆமாம் பிஸ்னஸ் தான், நாங்கள் பிஸ்னஸ் பேச தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க, நீங்கள் எவ்வளோ தரலாம்னு நினைக்கிறீங்க, 10 to 12, அதாவது 10 லட்சரூபாக்கு உண்டான சரக்கை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா நாங்கள் 12 லட்சரூபா நாங்கள் தருவோம், நாங்கள் ஒரு 13 லட்சரூபா 15 லட்சரூபாக்கூட நாங்கள் விற்றுக்கிடுவோம். 10 லட்சரூபா சரக்கு தந்தால் 10 to 12 அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த லாபம் போதாது, இந்த ப்ராஃபிட்டு போதாது அப்படின்னாங்க. 10 to 13 வியாபாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்ந்து தான் வர்றாங்க கூட்டு வியாபாரிகள். 13, 10 லட்சரூபாய்க்கு சரக்கு கொடுத்தா 13 லட்சம் எனக்கு போதாது. என்ன உஸ்மான் இப்படி கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது, ரதியல்லாஹு தாலான். 14 எஸ்ஆர்னோ சொல்லுங்கள், 14 லட்சம், 10 லட்சரூபா சரக்குக்கு 14 லட்சரூபா தர்றோம். இப்படி எத்தனையோ 10 லட்சரூபா இருக்குது, ஒரு ஒட்டகத்திலேயே 10 லட்சரூபா இருக்கும். அப்படி 10 லட்சரூபா சரக்குக்கு 14 லட்சரூபா தருகிறோம் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்களா, 1 லட்சரூபாய் சரக்குக்கு 10 லட்சரூபா தருவீங்களா, அப்போ 10 லட்சரூபா சரக்குக்கு 100 லட்சரூபா கொடுக்கணும், 1 கோடி ரூபா கேட்குறாங்க. 10 லட்சரூபா சரக்குக்கு நீங்கள் 14 லட்சரூபா தர்றேங்கிறீங்க, எனக்கு அது போதாது. இன்றைய காலத்தினுடைய தேவை எப்படிப்பட்டது, வியாபாரம் இதில் நான் அதிகமான லாபம் தேடுவதற்கு நான் விரும்புகிறேன், மார்க்கம் அனுமதிக்கிறது, 1 to 10 தருவீர்களா, 10 லட்சரூபாய்க்கு உண்டான சரக்கை நான் தருகிறேன், 1 கோடி ரூபாய் நீங்கள் தரணும், 14 லட்சரூபா எனக்கு போதாது. என்ன நாங்கள் எங்கே கொண்டு விற்கிறது, எங்களே வித்தாலும் அது கிடைக்காத, என்ன நீங்கள் என்ன வியாபாரம் பேசுகிறீங்க அப்படின்னு, இடத்த காலி பண்ணுங்கள், தர முடியாது, இதிலேருந்து 1 பைசா நான் குறைக்க மாட்டேன். 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் அதுக்கு 10 லட்சரூபாய், 10 லட்சம்னு சொன்னால் 1 கோடி ரூபாய். கற்பனையே பண்ண முடியாத, உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு வியாபாரம் நடக்காது, நடக்காது தெரியுதில்ல, போயிட்டே இருங்க, நான் அதை விட்டு கீழே இறங்கி வரப்போறதில்ல. 99 தந்தாலும் வாங்க மாட்டேன், 10 லட்சரூபாய் சரக்குக்கு 99 லட்சரூபாய் தந்தாலும் நான் வாங்க மாட்டேன், 1 லட்சரூபா குறைச்சி தரணும், 1 கோடி ரூபா வைக்கிறீங்களா, வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரு நாள் இப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே, ரொம்ப மென்மையாக பேசுகிற ஆள், வெக்கப்படக்கூடிய ஆள், இன்றைக்கி பளிச்சுண்டு பேசுகிறீங்க, எங்களுக்கு என்ன இது, துணியாவில் உங்களுக்கு ஆசையும் கிடையாது, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், இது இவ்வளோ பெரிய ஆசை வந்துட்டு, எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, வர வேண்டிய இடத்துல அது வரும், எது உங்களுக்கு செய்ய முடியுமா, செய்ய முடியாது, போயிட்டேறீங்க. போயிட்டாங்க, ஒரு அறிவிப்பனை கொடுத்தாங்க, சித்திக நாயத்துக்கு அது கொடுத்தாங்க, இத்தகைய சரக்குகள் வந்திருக்கிறது, உங்களின் மூலமாக இந்த மதீனா ஷெரீஃபில் யார் யாரெல்லாம் உணவு தேவையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை அப்படியே நீங்கள் சுத்தமாக பங்கிட்டு கொடுத்து விடுங்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த வியாபாரத்தை அல்லாவிடம் நான் முடித்து விட்டேன், அவன் எனக்கு 1 to 10 தருவதாக அவன் வாக்களித்திருக்கிறான். மஞ்சா பில் ஹசனத்தை ஃபலஹு ஆஷ்ரம் சாலியா, யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு 10 நான் தர்றேங்கிறான். அல்லா, நான் என்னுடைய வியாபாரத்தை அல்லாவோடு நான் முடித்து கொண்டேன், அவன் 10 to 1 crore அவன் தருகிறான், அதற்கு மேலும் அவன் தருவான். அப்போ அந்த சிந்தனையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, அதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வியாபாரிகள் திகைச்சிக்கிறாங்க, ஆஹா அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்களே, எங்கேயோ போயிட்டாங்களே என்று. அந்த அளவிற்கு தாராளத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். அருமையான பெருமக்களே, தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், குரான் ஓத வேண்டும், மௌலிது ஓத வேண்டும், செலவாத்து ஓத வேண்டும், திக்ரு ஓத வேண்டும், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பது, இவைகளெல்லாம் இபாதத்தாக இருந்த பொழுதிலும்
அடுத்தவர்களுக்கு உதவுதல் என்பதும் நம்முடைய இரத்தத்தோடு கலந்துவிட வேண்டும். அதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து ஆகிறதில் அவர்கள் வச்சிடும். நான் தொழுதால் அது எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரமே, இன்னும் சொல்ல போனால் அது எனக்கு மாத்திரமே. நான் தொழுதால் அல்லாவுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை, எனக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லாருமே தொழுகிறாங்க, யாரும் தொழுகையை விடலை. அல்லாவுக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் இல்லை. ஒருத்தனுமே தொலை இல்லை, எல்லா பள்ளிவாசலையும் பூட்டியாச்சு. அல்லாவுக்கு என்ன நஷ்டம்? எதுவும் கிடையாது. லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு தான், ரப்புக்கு கிடையாது, படைத்தவனுக்கு கிடையாது. அவனை வணங்கினால், அவனை இபாதத் செய்தால், அவனுக்கு பணிந்தால், அவன் சொல்வதை கேட்டு இபாதத்துகளிலே ஈடுபட்டால் அந்த நன்மையை நாம் பெறுவோம், இல்லை என்றால் இழப்போம். இழப்பும் கிடைப்பதும் நமக்கு மாத்திரம்தான், அவனுக்கு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அந்த பாதிப்பை அகற்றுவதற்காக செல்வது என்பது இபாதத். அது அவனுடைய கஷ்டத்தை நீக்குகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் இன்னொரு மூமினுடைய கர்பை அவனுடைய கஷ்டத்தை நீக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை ஆகிரத்தில் அல்லாஹ் நீக்கிவிடுவான். அதில் முழுமையாக இருந்தாங்க சஹாபிகள், அதில் முழுமை பெற்றிருந்தார்கள் சஹாபிகள். முழுமையிலும் முழுமையாக இருந்தவர்கள் சையினா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அந்த பெருமக்களை இதயபூர்வமாக நேசித்து அவர்களுடைய வாழ்வியலை பின்பற்றி நடப்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தரொளி வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته طالع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله هداعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم